எல்லோருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் பெற்றோர்களே, என் அன்பு இருபால் மாணவ செல்வங்களே, இங்கு கூடி வந்திருக்கும் இருபால் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஆசிரியர்கள் என்று பிரத்யேகமாக தனித்துவம் படுத்தப்பட்ட ஒரு நாள். இந்திய பெருநாட்டில் ஆசிரியர்களை போற்றுகின்ற ஒரு நாள். இந்த நாளில் ஆசிரியர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள். இந்த நாளில் தானே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னதாக வைத்து இந்திய பெருநாட்டில் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி வருகின்றோம். அவரை குறித்து ஒரு சிறிய வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தை இழந்தவர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தை இழந்தவர். எனதருமை ஆசிரிய பெருமக்களே, நிறைய பட்டங்களை பெற்று நம்முடைய பெயருக்கு பின்பாக அழகை சேர்ப்பதை காட்டிலும் வாசிப்பதை நேசித்து வாசித்து உங்கள் இருதயங்களை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களோடு நான் உங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சொல்லுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தே கிவ் பயாலஜிக்கல் இனிஷியல், ஆனால் ஆசிரியர்களோ பிள்ளைகளுக்கு அகடமிக் இனிஷியலை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, அது உண்மையே. அப்படிப்பட்ட மேலான பணி சிறக்க, நீங்கள் சிறந்து பணியாற்ற இந்த இக்கட்டான கொரோனா பேரிடர் காலத்தில் உங்கள் பணி சிறந்து ஓங்க மறுபடியுமாக ஒரு விசை கூட என்னுடைய உளமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் வேத வாக்கியத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆழமாக பதிவு செய்ய ஆசிக்கின்றேன். வேத வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகின்றது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அந்த உபதேசங்கள், இந்த வசனங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்து கொடுப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக அமையும் பொருட்டாக இந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியால் அருளப்பட்டு எழுதியிருக்கிறது என்ற வாக்கியத்தை நான் பதிவு செய்து இந்த பட்டிமன்றத்தை துவங்கலாம் என்று நான் யோசிக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இணைய வழி வகுப்புகள். நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பு இணைய வழி வகுப்புகள். கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பாதகமா? மறுபடியும் சொல்கின்றேன், இணைய வழி வகுப்புகள் கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பாதகமா? கற்றல் என்றால் என்ன, கற்பித்தல் என்றால் என்ன? கற்றல் என்று சொன்னால் லேர்னிங், கற்பித்தல் என்று சொன்னால் டீச்சிங். ஆசிரிய பெருமக்களுக்கும் படித்துக் கொள்கின்ற பிள்ளைகளுக்கும் படித்துக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் இது பாதகமா இல்லை சாதகமா என்ற தலைப்பின் கீழாக பேசும்படியாக நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் அனுபவ ரீதியாக கடந்த 18 மாதங்களாக அனுபவ ரீதியாக அவர்கள் பெற்ற அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக கூடியிருக்கிறார்கள். அடியனுக்கு மாத்திரம் சற்று உள்ளத்திற்குள்ளாக படபடப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், சிலந்தி வலைக்குள்ளாக மாட்டிக்கொண்ட ஒரு பூச்சியை போல நடுவில் அமர்ந்து ஒரு நீதியரசராக நடுவராக எப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லுவது என்று யோசித்த வண்ணமாக இருந்தாலும் பின்புறத்திலே என்னுடைய நினைவாற்றல் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, நீ ஒரு பள்ளி முதல்வர், தீர்ப்பை பார்த்து சொல்லு, முன்னுரைய பார்த்து சொல்லு அப்படின்னு எனக்கு பின்புறத்தில் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த பட்டிமன்றம் என்பது அறிவார்ந்த முறையில் அமைந்திட வேண்டும். ஏனோ தானோ என்று பேசிவிட்டு போவதற்காக இங்கு நாங்கள் சபை கூடி வரவில்லை. இணையத்திலே அநேக பெற்றோர்கள் இணைந்திருக்கிறீர்கள், பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல, மாறாக ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட அறிவார்ந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பை நான் முன்னுரையாக பேச துவங்கினால் அந்த முன்னுரையே முடிவுரைக்கு பாதகமாக அமைந்து விடுமோ, இல்லை அதை கையாளுவது வேற விதத்தில் அமைந்து விடுமோ என்று சொல்லி நான் முன்னுரையையும் முகவுரையையும் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இந்த முகவுரையை முதலாவதாக நான் சரியாக கையாள வேண்டும். எத்தனையோ நூற்றாண்டுகளை இந்த மனித குலமானது கடந்து நடந்து வந்திருக்கிறது. அநேக நூற்றாண்டுகளை இந்த மனித குலம் இதுகாலம் பார்த்திருக்கிறது. தொழில் புரட்சி வேறு, தொழில் நுட்ப புரட்சி வேறு. தொழில் புரட்சி என்பது ஆதியிலே நடந்தது, தொழில் புரட்சி என்பது சமீபத்தில் நடந்தது. வரலாற்று பிரகாரம் இந்த உலகத்தில் நடந்த புரட்சிகளை 4 விதமான புரட்சிகளாக வரலாறு சொல்கிறது. அரசியல் ரீதியாக நடந்த புரட்சி பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லுவார்கள். அதை மற்ற அரசை வீழ்த்துவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட புரட்சி. மத புரட்சி என்று சொல்லுவார்கள், அது மத ரீதியாக பழைய கருத்துக்களை கலைந்து புதிய கருத்துக்களை கொண்டு வருவதாக அது காணப்பட்டது. தொழில் புரட்சி என்பது இயந்திரங்களை எப்படியாக கையாளுவது என்பதை குறித்ததான ஒரு புரட்சியாக காணப்பட்டது. ஆனால் தொழில் நுட்ப புரட்சி என்பது அதற்குள்ளாக நுழைந்து அந்த நுட்பத்தின் மூலமாக தொழிலின் நுட்பத்தில் கிடைக்கப்படுகின்ற அந்த புரட்சி என்பது நிச்சயமாகவே வேறு. நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அக்பர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அக்பருக்கு பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளை வந்து டெல்லியில் பிறக்கக்கூடாது,
அது பத்தேபூர் சிக்ரியில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த பிள்ளை பிறந்த பிறகு அக்பருக்கு டெல்லியில் இருக்கின்ற அக்பருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. சரி, அந்த நாட்களில் எப்படிப்பட்ட பேரரசர் ஆண்டு கொண்டிருந்தாலும் இந்த இந்த கம்யூனிகேஷன் அவ்வளவு பெரியதாக இல்லை, தொடர்புக்கான தொலைவுகள் மிக தூரமாக காணப்பட்டது. எனவே ஒரு முடிவு பண்ணார்கள். என்ன முடிவு பண்ணார்கள்? குழந்தை பிறந்தவுடன் அக்பருக்கு, டெல்லியில் இருக்கின்ற அக்பருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அக்பருக்கு குழந்தை பத்தேபூர் சிக்ரியில் பிறக்கின்றது, அது டெல்லியில் இருக்கின்ற அக்பருக்கு தெரியப்படுத்த வேண்டும். முடிவு செய்தார்கள். எப்படி? ஒரு தூணை, உயரமான ஒரு தூணை எழுப்ப வேண்டும். அந்த தூண் உச்சியிலே ஒரு நபர் அமர்ந்து முரசை கொட்ட வேண்டும். அந்த முரசை எந்த தூரத்திற்கு கேட்கின்றதோ அந்த தூரத்தில் இன்னொரு தூணை எழுப்ப வேண்டும். அந்த தூணுக்கு முன் மேலாக நின்று இன்னொருவர் முரசு கொட்ட வேண்டும். எங்க எந்த தூரத்து அளவிற்கு அந்த முரசு சத்தங்கள் கேட்கின்றதோ அந்த தூரத்திற்கு தூண்களை எழுப்பி, தூண்களை எழுப்பி, முரசுகளை கொட்டி, முரசுகளை கொட்டி. அக்பருக்கு பிறந்த குழந்தையை பற்றி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரியப்படுத்தப்பட்டது. ஐயோ, குழந்தை பிறந்து விட்டது. அக்பர் கேட்கின்றார், என்ன குழந்தையா பிறந்தது? ஐயோ, இப்படிப்பட்ட கேள்விக்கு எங்களிடத்திலே பதில் இல்லை. குழந்தை பிறந்தது, எந்த குழந்தை பிறந்தது என்று சொல்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய தவறிவிட்டுமே என்று சொல்லி இப்படியாக சரித்திரம் சொல்லுகிறது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பேரரசராக இருந்தாலும், அக்பரை போன்ற பேரரசராக இருந்தாலும், இந்த தகவல் பரிமாற்றத்திற்கு எவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை கோடிட்டு காட்டுவதற்காக நான் இந்த சபையிலே அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இன்று அந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக அறிவோம். ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரி மனிதன் கூட ஒய்ஃப் இல்லாமல் இருந்துருவாங்க. ஆனால் என்ன, ஒய்ஃப் இல்லாமல், ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சராசரி மனிதன் கூட ஒய்ஃப் இல்லாமல் இருந்துருவான், ஆனால் ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல். அந்த தொழில்நுட்பமே இன்று ஓங்கி வளர்ந்து அதே குழந்தைகளை தொலைத்து நிற்கின்ற அவலத்திலும் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருப்பு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, மறந்துவிட முடியாது. எந்த அறிவியல் அசுர வளர்ச்சி மனிதரை இந்த காலகட்டத்தில் தூக்கி வைத்திருக்கின்றதோ அதே அறிவியல் அசுர வளர்ச்சி மறுபுறத்தையும் நாம் பார்க்க தவறி விடக்கூடாது. எங்கும் போகாமலேயே கல்வி வீடு தேடி வருகிறது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கல்வி பணியை செய்வதிலும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் ஏற்படுகின்ற அவல நிலை, சவால்கள், அதை எப்படி சாதுரியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும், ஐயோ இல்லை இது மிகவும் பாதகமான ஒரு காரியம், இதை கையாளுவது என்பது மிகவும் சிறந்த வகுப்பை நாங்கள் எடுத்தாலும் அது மிகவும் சிரமமாக இருக்கிறது என்பதை பேசும்படியாகவும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் கண்டிப்பாக நடந்து கொள்வதா இல்லை கனிவாக நடந்து கொள்வதா என்று சொல்லி ஒரு பெரிய யோசனையில் உட்கார்ந்துருக்காங்க. நம்முடைய இந்த பக்கம் பார்க்குறேன், ஒருத்தர் நல்லா கலர்ஃபுல்லாக என்னைய மாதிரி வேட்டி கட்டி உட்காந்துருக்கார். அவர் தான் அணியினுடைய தலைவர். அவர்களை சார்ந்து இரண்டு ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த இரண்டு அணியினருமே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடந்த 18 மாதங்களாக ஏதோ புத்தகத்தை படித்துவிட்டு
நேரத்தை வீணடிப்பதற்காக அவர்கள் இங்கு இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ளவில்லை. மாறாக அனுபவ ரீதியாக இந்த ஆறு பேருமே தொடர்ச்சியாக இணைய வழி வகுப்புகளில் இணைந்து பிசைந்து கலந்து உறவாடி பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியைகள் ஆசிரியர்கள். ஒரு அணி என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த இணைய வழி வகுப்புகள் எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும் சார் அது சாதகம் தான் சார். பார்த்தா தெரியுது இல்லையா ஆட்களை எப்படி இருக்காங்க அப்படின்னு. சாதகமே இணைய வழி வகுப்புகள் அது பாதகம் அல்ல, சாதகம் என்று தங்களுடைய அணி சார்பாக பேச வரும்படியாகவும் இவர்களை பாதகமே கற்றல் என்றாலும் சரி அது கற்பித்தல் என்றாலும் சரி அது பாதகமே என்று பேசுவதற்கும் நான் இந்த இரண்டு அணியினரையும் பட்டிமன்றத்தின் சார்பாகவும் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். சாதகமே என்று பேசக்கூடிய அணியிலே திரு சேவியர் பால்ராஜ் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அவரு எதிரணியினரே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கார். உட்காருங்க ஐயா. திருமதி கௌரி தமிழ் ஆசிரியை, திருமதி சித்ரா உயிரியல் ஆசிரியை. இணைய வழி வகுப்புகள் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் எங்கையா சாதகம்? நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். அது பாதகமே என்று பேசும்படியாக திரு செலியன் அணியின் தலைவர் தமிழ் ஆசிரியர் வாங்க ஐயா. தொடர்ந்து திரு மதி மெய்யம்மை தமிழ் ஆசிரியை, அவர் திரு ரமேஷ் தமிழ் ஆசிரியர் பேச வருகிறார்கள். அமைதி காப்போம். வாதங்கள் விவாதங்கள் ஆரோக்கியமானதாக அமைந்து இருக்க வேண்டும். எனவே அதை மையப்பொருளாக கருத்தில் வைத்து உங்களுடைய தலைப்பை மையமாக வைத்து வாங்க ஐயா. தலைமை ஆசிரியர் திரு சேவியர் பால்ராஜ் சாதகமே என்று பேச வருகிறார். சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த காலை வணக்கத்தையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே இந்நிகழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய கல்லூரி நண்பர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அதோடு போக தமிழகம் இந்தியா மற்றும் உலகெங்கும் உள்ள எஸ்டிஏ தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்ற நமது முனைவரே அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்து வணக்கம் 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 வாங்க. இன்றைய சூழலில் இணையவழி கல்வி கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்ற தலைப்பில், இணையவழி கல்வி கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமே என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். எதிரணி தலைவர் செழியன் ஐயா அவர்கள் எங்கள் அணியை ஒரு மாதிரியாக பார்க்கின்றார். அவர் பார்த்த மாதிரி தெரியலையே, நீங்க தானே பார்த்தீங்க அவரை. நான் சொல்கிறேன், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாத ஐயா. அன்று சிறுவன் தாவியது ஒரே ஒரு கூழாங்கலினால் அரக்கன் கோலியாத்தை வென்றான் என்பது அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நடுவரே அவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இது ஒரு கொரோனா காலம். பொருளாதார சூழ்நிலை மெல்ல மெல்ல மந்தமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆமை போல. மாணவர்களின் இக்கட்டான சூழ்நிலை மறுபுறம், ஆசிரியர்களின் நிலை இன்னொரு புறம். இவர்களை இணைப்பது இணையவழி கல்வி மட்டுமே. நடுவரே அவர்களே, நான் கேட்கிறேன், பீச் பார்க் மால் பூங்காக்கள் தியேட்டர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் திறந்தாகிவிட்டது.
ஆனால் திறக்கப்படாத ஒரே ஒரு இடம் என்று சொல் ஒன்று ஒன்று என்று சொன்னால் மாணவர்களின் பள்ளி அறை மட்டுமே. எதிரணியினர் நேரடி வகுப்பு தான் சிறந்தது என்று சொல்வார்கள், ஏராளமான பொய்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் தெரிஞ்சே கேளுங்க, நீங்கள் தெரிஞ்சே கேளுங்க, ஒன்றும் தப்பு. சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லி சொல்லியே குரு சிஷ்யனுடைய உறவையே பிரிச்சிட்டாங்கய்யா. கடந்த 18 மாதங்களாக இந்த குரு சிஷ்யன் இவர்களும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆனால் இந்த குரு சிஷ்யன் இருவரையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்று சொன்னால் அது இணையவழி கல்வி மட்டுமே என்று நான் குரு குருமாக சொல்லி குரு சிஷ்யனை மட்டும்தான் இணைக்குதா இணையம் எல்லாரையும் இணைக்குதுங்க. சொல்லுங்க 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 பேசுங்கய்யா பேசுங்க. வரலாற்று ஆசிரியர் ஒருமுறை தன்னுடைய மாணவர்களுக்கு பாடத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். தமிழகத்தின் எழில்மிகு பகுதிகளை அவர் தன்னுடைய வீடியோ கிளிப் மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிகுந்த ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அவர் தமிழகத்தின் எழில்மிகு பகுதிகளை காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக தஞ்சை மாவட்டத்தினுடைய அந்த காவிரி டெல்டா பகுதிக்கு வருகின்றார். இங்கேயும் காவேரியா? காவிரி ஆமாங்கய்யா, காவிரி டெல்டா பகுதிக்கு வருகின்ற சமயத்திலே ஒரு மாணவன் ஒரு ஐயா பாட்டை எழுப்பின்றான். ஐயா, இங்கே ஒரு கற்களால் கட்டப்பட்ட ஒரு சுவர் போன்ற ஒரு இடத்துல நீர்நிலைகள் புரண்டோடு வருகிறது, இது என்ன என்று எனக்கு தெரியவில்லை, விசித்திரமாக இருக்கிறது என்று அந்த மாணவன் சொன்னான். ஆசிரியர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இரண்டே வரிகளில் அந்த மாணவனுக்கு பதில் எடுத்தார். 12 நூற்றாண்டு சென்றது, அணை பழுதில்லாமல் காலங்களை வென்றது. 12 நூற்றாண்டு சென்றது, அது பழுதில்லாமல் காலங்களை வென்றது. மன்னன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை என்று நடுவர்களே அந்த மாணவர்களுக்கு மிக சிறப்பாக கல்லணையின் சிறப்பை சித்தரித்து காண்பிக்கின்றார். நல்லா பாடுறீங்க நீங்கள் பாட்டானா. 2008 ஒரு அலைபேசி நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது கிராமப்புறத்தின் மூளை முடுக்குகளில் உள்ள மாணவர்களும் இணையதளம் மூலமாக தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம், தன்னுடைய கல்வி திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அது 2008 தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இப்போது அந்த அறிவிப்பு பொய்த்து போகவில்லை, அது உண்மையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த விளம்பரத்தில் வெளியிட்டது போல 12 ஆண்டுகளுக்கு அப்பாலும் மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலை இந்த இணையவழி கல்வி மாணவர்களுக்கு அளித்திருக்கிறது. ஒரு மாணவன் தனது இருப்பிடத்தில் இருந்து கொண்டே மூளை உலகின் எந்த மூலையிலும் உள்ள கல்வி பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கலாம். எடுத்துக்காட்டாக அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் மட்டும் 3 மில்லியன் மாணவர்கள் முழுமையாக இணையவழி கல்வியை கற்கிறார்கள். 6 மில்லியன் மாணவர்கள் தாங்கள் தேர்வு செய்துள்ள துறை சம்பந்தமான எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் பெறும் ஒரு வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். மேலும் 2016 புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 7.3% மாணவர்கள் இணையவழி கல்வியில் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றுக்கின்றார்கள். இந்த இணையவழி கல்வி கற்பித்தல் வெறும் வகுப்பறை போன்று ஆசிரியர் மாணவர் என்று ஒன்பே ஒரு வழி பாதையாக மட்டும் அல்லாமல் முழு நிறைவு பெற்ற கல்வி சாலையாக விளங்குகிறது என்பதை நான் இந்த இடத்திலே உறுதிபட கூறிக்கொள்கிறேன். மேலும் மாணவரின் கவனம் இங்கே சிதறுவதில்லை, தேவையான நேரத்தில் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆசிரியரும் எந்த நிலையிலும் தங்களுடைய பாடத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயா அவர்களே, நடுவர் ஐயா அவர்களே, ஒரு ஆசிரியர் உங்களிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், ரெக்வஸ்ட் வைக்கிறார். ஐயா, என்னுடைய குழந்தையாருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. யாருக்கு? அதனால் என்னுடைய குழந்தையாருக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க நாளை காலையில் இருக்கிற பாடப்பகுதியே. இது வேற எங்கேயோ பேசுகிற வார்த்தை மாதிரி தெரியுது. காலையில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை அந்த மாலை பொழுதில் 5 மணிக்கு எடுத்துமா? உங்கள் வீட்டம்மா இருக்கீங்களாம்மாங்க. சரி பேசுங்க. காலையில் இருக்கக்கூடிய 9 மணிக்குள்ள வகுப்பை நான் 5 மணிக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று உங்களிடத்தில் ரெக்வஸ்ட் வைக்கிறார். நீங்களும் ஒப்புதல் கொடுக்கிறீர்கள், சரி எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறீர்கள். ஆகவே இரவு பகல் அல்ல குறிப்பிட்ட நேரம் என்ற நேர எல்லை இந்த இடத்தில் இல்லை. மாணவரும் எந்த நேரத்திலும் அந்த பாடத்தை படித்த பாடத்தினை திருப்பி பார்த்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நடுவர் அவர்களே,
இந்திய சூழலில் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாணவர் மற்றும் ஆசிரியரை இணைக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் என்று சொல்லி சொன்னால் அது கல்வி, இணையவழி கல்வி மட்டுமே. தேர் இஸ் நோ காம்பன்சேஷன் அட் ஆல், தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் என்று. என்னமோ சொல்றீங்க, இந்த இணையவழி கல்வி, அடுத்துங்க வரேன். இணையவழி கல்வி ஆசிரியர் மாணவரை ஒன்றாக இணைக்கிறது மட்டுமல்லாமல் கல்வி கற்கவும் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது என்பதை கூறிக்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் இணையவழி கல்வியே கற்கவும் கற்பித்தலுக்கும் சிறந்தது என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெரி குட். அவர் எந்த அளவுக்கு வேகமாக பேசியிருந்தாருன்னா, இந்த ஏசி அறையில் வேத்து நனைஞ்சு வந்து நீ உட்கார்றார். அது கடைசியாக அவர் அந்த நேரத்தைக்கு வந்து உதாரணம் ஒன்று எடுத்தார் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனால அதனால் வேத்துருச்சோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கு. மிகவும் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படியாக தன்னுடைய கருத்துக்களை மிகவும் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் தொடர்பு எல்லைகளுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் இவர் பேசின பேச்சு கேட்டிருக்குமோ என்று யோசிக்கக்கூடிய அளவில் எதிரணியர் பேச வருகிறார் திரு செளியன். இது பாதகமே. வாங்கய்யா, கருத்துக்களை எடுத்து வைங்க. இருந்தமிழே, உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தெனவும் வேண்டேன். யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழே, முத்தமிழே, உனக்கு என் சிறந்தாழ்ந்த முதல் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கு, தமிழை நேசிக்கும் தவ புதல்வா, தமிழை நேசிக்கும் தவ புதல்வா, தாய் போல் எங்களை நேசிக்கும் தனி முதல்வா. பார்த்தா நம்ம முடிவுரை இந்த பக்கம் சாதகமாக சொல்லணும் நினைச்சிட போறாங்க ஐயா. மண்ணுக்கு, இம்மண்ணுக்கு நீரே ஆதாரம், இம்மண்ணுக்கு நீரே ஆதாரம், எங்கள் வாழ்வுக்கு நீரே ஆதாரம். செவன்த் டே பள்ளியை, செவன்த் டே பள்ளியை எவன்த் டே பள்ளியாக, செவன்த் டே பள்ளியை எவன்த் டே பள்ளியாக உருவாக்க முனைந்திடும் கருத்து களஞ்சியமே, கருணை வடிவே, உமக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இப்ப எனக்கு வேத்து கொட்டுதியா நீங்க சொல்றத பார்த்தேன். ஆமா, மாணவர்களின் அறியாமை இருள் அகல இந்த பெருந்தொற்று காலத்திலும், மாணவரின் அறியாமை இருள் அகல அன்பு அறிவு கருணை எனும் அகல் விளக்கை ஏந்தி நிற்கும் ஆசிரிய பிரம்மாக்களே, உங்களுக்கு என் முதல் வணக்கம். ஆசிரிய பிரம்மாக்களா நீங்கள்? இல்லை இல்லை, மாணவர்களுடைய நரம்பு நாடி அணுக்கள் தோறும் அறிவு குருதியை ஏற்று செலுத்திடும் புதிய மருத்துவர்கள் நீங்கள். இந்த கொரோனா தொற்று காலத்திலே புதிய மருத்துவர்கள் நீங்கள். இந்த ஆசிரியர் தினத்திலே உங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பட்டி மண்டபத்து உள்ளே நுழைகின்றேன். எங்களுடைய தலைமை ஆசிரியர் சேவிர் ஐயா வந்தாங்க, மிக மிக சிறப்பாக பேசினாங்க. ஆனால் ஒரு புள்ளி விவரம் தான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. கரிகாலன் கட்டினான் கல்லணைனாங்க, அதுவும் சொன்னாங்க 12 நூற்றாண்டு ஆனது. நாங்கள் கல்லணையை கட்டி 1ஆம் நூற்றாண்டிலே கட்டினான், இன்று 21ஆம் நூற்றாண்டிலே நடை போட்டு கொண்டிருக்கின்றோம். ஐயா, புள்ளி விவரம் தவறாக இருக்கிறது. ஐயா இன்னும் சொன்னாங்க, அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் வந்து இணையதள வழியில் வகுப்புகள் நடக்கிறது, 3 மில்லியன் மாணவர்கள் படிக்கிறாங்க, எங்கே வேணாலும் எல்லாரும் படிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஐயா, நாம் அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இருக்கோம்.
இந்திய திருநாட்டில் கிராமங்கள் தான் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பு. தெரியுதுங்களா ஐயா, இந்திய நாட்டில் அவ்வளோ கிராமங்கள் இருக்குது. கிராமங்களுக்கு செல்போன் வசதியே இல்லை, டவர் வசதியே இல்லை, மலை கிராமங்கள் நிறைய இருக்கிறது. இந்த கிராமங்களுக்கெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு போகிறான், ஒரு தேர்தல் என்று சொன்னால் பொட்டியை தூக்கிட்டு போகிறான். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துக்கும் செல்போன் வசதி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கெல்லாம் இணைய வசதி இருக்குதா? ஒரு புள்ள பாடுறா, பாவாட சட்டை கிழிஞ்சி போச்சுதே அம்மா, பாவாட சட்டை கிழிஞ்சி போச்சுதே, பள்ளிக்கூட பசங்கள் எல்லாம் கேலி பேசுதே அம்மா, பாவாட அம்மா பாவாட சட்டை கிழிஞ்சி போச்சுதே, பள்ளிக்கூட பிள்ளை எல்லாம் கேலி பேசுதேன். ஆடை உடுத்துவதற்கே முடியாத இந்திய திருநாட்டில் நீங்கள் தொலைபேசி கைபேசி எல்லா வீட்டிலும் இருக்குது, எல்லா பிள்ளைங்களும் வச்சுருக்காங்க, இணையம் அவ்வளோ தூரம் சென்றிருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த அளவிற்கு தான் நம்முடைய இந்திய திருநாடு இருக்கிறது. ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஐயம், அவரும் பாடினாரு, நீங்களும் பாடுறீங்க, இது பாட்டுக்கு பாட்டு பாட்டு பாட்டு, நான் என்ன தீர்ப்ப சொல்ல? நான் இல்லை ஐயா, அவர் பாடினாருன்றதுக்காக நான் கொஞ்சம் ஓ சொல்லும் பாடுங்க. ஏமா அடுத்து வரவங்களும் பாடுவாங்களோ? ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்குமா? ஆமாம். நீங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் மதியானமும், காலையில் 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் காலையிலையும் அப்படியும் வகுப்பை பிரித்து வச்சுக்கல ஐயா? நீங்கள் தான் சொன்னையா, எல்லாரோட வசதிக்காகவும் செஞ்சு தப்பா ஐயா? ஒவ்வொரு வீடுகளிலும் 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க நம்ம பள்ளியில். அப்போ அந்த பிள்ளைகளில் பெற்றோர்களால் செல்போனை கொடுக்க முடியல. காலையில் ஒரு பிள்ளைகிட்டையும் மதியானம் ஒரு பிள்ளைகிட்டையும் கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வைத்தீர்கள் இல்லையா? உண்மைதானே? சரியான பேச்சு, சரியான பேச்சு. அப்போ பெற்றோர்களால் 2 செல்போன் வாங்கி கொடுக்க முடியல, 1 செல்போனை வச்சுட்டு அவஸ்தப்படுறாங்க. இதுவே அவர் வேலைக்கு போகணும்னு சொன்னால் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வகுப்புக்காக கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயா, அவங்க வீட்டில் எல்லாரும் செல்போன் நிறைய வச்சிருக்காங்க. அவர் வசதி படைத்தவர், அவர் நகர்ப்புறத்திலே வாழ்ந்தவர், கிராமப்புறத்தில் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அளவிற்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம பள்ளியிலே இப்படி நாம் செய்கிறோம். அதனால் செல்போன் வசதி இன்று குறைவாக இருக்கிறது. இணைய வசதி நாங்கள் சொல்ல, நாங்கள் இணைய கல்வியை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இணைய கல்வி முழுமையாக மாணவர்களுக்கு போய் சேர்கிறதா? கற்றலிலே மாணவர்கள் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை முதல்ல நான் பதிவு செய்கிட்டேன். கற்றலில் அவன் வீட்டில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன்றான். எப்போ பார்த்தாலும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் சார், என் வீட்டில் கிடைக்கல. ஒருத்தவன் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிறான், ஒருத்தவன் ரூமில் உட்காந்துருக்கான், ஒருத்தவன் முகமே தெரியல, இன்னொருத்தனை பார்த்தா மரத்து வேலை ஏறி உட்காந்துருவோம். அங்கே தான் சார் நெட்ஒர்க் கிடைக்குதுன்றான். ஐயா, அது வகுப்பறையில் பையன் வந்து தலைவலி வயிற்று வலின்னு சொல்லலையா, அந்த மாதிரி அதை தான் ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கும், நெட்டு கனெக்ஷன் கிடைக்கல. அது இது போல் எங்கே நெட்ஒர்க்கே கிடைக்கல ஐயா, இணைய வழி, நீங்கள் இணைய வழி இணைய வேண்டி, ஆனால் இணைய வழி மூலமாக முழுமையாக மாணவர்களுக்கு கல்வி சேர்கிறதா என்று கேட்டால், இணைய வழி மூலமாக கல்வி சேரவில்லை, அதிக குறைவான முறை. நீங்கள் 50 மாணவர்கள் உங்கள் வகுப்புக்கு வராங்க, முடியும்பொழுது எத்தனை மாணவர்கள் நீங்கள் ப்ரெசன்ட் போடுறீங்க? 25 மாணவர்கள், 26 மாணவர்கள் சொல்கிறீங்க. அவ ஏன் முழுமையாக இருக்கிறானா? முழுமையாக இல்லையே. அதுதான் உண்மை. இணைய வழி கல்வி மூலமாக முழுமையாக கல்வி அந்த மாணவனுக்கு சேரவில்லை, கற்றலிலே குறைபாடு இருக்கிறது, இதுதான் பாதகம் என்று நாங்கள் சொல்கிறோம். அது புரிய மாட்டேங்குது ஐயா அவங்களுக்கு. அது எதிர நினைக்கும் சொல்லுங்க. அதேபோல் ஐயா, இன்றைக்கி கிராமப்புறங்களில் கல்வி போய் முழுமையாக கொரோனா தொற்று காலத்தில் முழுமையாக போய் சேரலை. சேராத காரணத்தினால பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது. 15-16 பிள்ளைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. எவ்வளோ பெரிய சமூக குற்றம் இப்படி நடக்கக்கூடிய காலம். இன்றைக்கி மத்திய அரசு சர்வே சொல்லுது, இந்த 2 ஆண்டுகளிலே இந்திய திருநாட்டினுடைய கல்வித்தரம் குறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் இணைய வழி கல்வியா? அதே போல் இந்த கட்டளையில் இருக்கக்கூடிய சிரமங்கள்,
நான் கற்பித்தலில் சொல்லுகின்றேன், எங்கள் ஆசிரியரில் பார்த்து சொல்கிறேன், எங்க நீங்களே சொல்லுங்கள் நாம் எவ்வளவு சிரமம் அடைகிறோம் கற்பித்தலில். கொஞ்சமாக நஞ்சமா முடியலைங்க. 12ஆம் வகுப்பில் ஐயா பாடம் நடத்திருக்காங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும், உள்ள பாட்டு போட்டு விட்டான், உள்ள பாட்டை போட்டு விட்டான். நீங்க பாட்டு ஆசிரியரோ நினைச்சு அவன் பாட்டு போட்டிருப்பான். பாட்டை போடுறான் ஐயா. எங்க மேற்பாடு வேலையார் சொன்னாரு, சார் ஜாக்கிரதையா இருங்க சார், ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து பாட்டு போடுறாருங்க. ஆ நானும் பாத்துக்கிறேன் சார். நீங்க தான் சார் ஹோஸ்ட்டு, உங்க மாணவர்களை பார்த்து உள்ள அட்மிட்னா அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்க. சரிங்க ஐயா, நானும் பார்த்து அனுமதி கொடுக்குறேன். என்ன ஒருத்தன் வந்தா ஐயா ஜாக்சன் துரை அப்படின்னா ஒருத்தான், சரி இவன் நம்ம மாணவன் இல்லை நான் கொடுக்கல. அந்த மாதிரி பையன் யாரும் இல்லையோ உங்க கிளாஸ்ல? ஆமா இல்லையோ? ஜாக்சன் துரை எங்க இருக்கிறாரு? ஓ இல்லையா சார். அப்புறம் லார்டு லபக்கு தாஸ் அப்படின்னு வரான். சரி சரியில்லை போல, நம்ம நேரம் சரியில்லை போல அப்படின்னு நினைச்சிட்டு சவனுக்கு கொடுக்கல. அடுத்து வந்தா ஐயா கிஷோர் தாமஸ். அது நஜம் ஐயா. நீங்க வகுப்புகளை எப்படி எடுக்கிறீங்க, பிள்ளைங்க எப்படி வகுப்புகள் இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக உங்களுடைய மேற்பார்வையாளர் அவர் வந்திருப்பாரு. நீங்க அவருக்கும் உள்ள வர அனுமதி கொடுக்கலையோ? அதே தான் சொல்ல வரேன். எங்க மேற்பார்வையாளர் கிஷோர் தாமஸ் ஐயா அவர் தான் வராரு நினைச்சிட்டு நானும். ஓ சரி சரி வந்தா பாருங்க ஐயா. அவர் பாட்டு போட்டான் ஆளுமாடோலுமா, அவ்வளவுதான் ஐயா. என்ன ரொம்ப தெரியா போச்சு, இழுவ ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைங்கெல்லாம். அவ்வளவுதான் பிள்ளைங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருத்து எங்க நான் வகுப்பு நடத்துறது. இந்த மாதிரி அப்படியே ஒரு பாட்டு போடுறான், இன்னொரு பாட்டு போடுறான், என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, யார கேக்குறான்னு தெரியல. டீச்சர்லாம் கேட்கறதுக்கு என்னை போட்டான், எனக்கும் போட்டான். ஐயா ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு உங்களை பார்த்துப்பேன், ஏன் உங்களுக்கு மட்டும் பாட்டா போடுறான்? அது நான் அப்பப்போ வகுப்புல பாட்டா பாடி நடத்துறது. ஓ இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் இல்லை ஐயா. இன்னொரு பாட்டு போடுறான் பாரு, இதான் ஹைலைட்டு. வாடா கருப்பா வாடா கருப்பா வந்துடு வந்துடு தானா வந்துடு. நீங்க பவுடர் போட்டு போயிருக்கணும். நான் வந்து எவ்வளவுதான் அது நம்ம காக்கா கலரு, நம்ம காக்கை நிறம் என்னையும் சேர்த்து சொல்லுங்க. இல்லை பெருமை தானே, நம்ம இந்தியன் பெருமை தானே. அவன் நல்லா கூப்பிடுறான், நல்லா பாட்டு போட்டு கூப்பிடுறான், என்ன கூப்பிடுறான், வாடா கருப்பா வந்துடு வந்துடு தானா வந்துடுண்ணா. என்னடா என்னை பாடம் எடுக்க விடுவியாடா விட மாட்டாடா? நான் அவன் கேட்ட மாதிரி நானும் கேட்குறேன், எப்பா என்னை பாடம் எடுக்க கொஞ்சமாவது விடுப்பா, யார் தான்ப்பா நீ அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன ஐயா பேரில் வந்திருக்கானா? நான் என்ன பண்ணுறது, ஒருவேளை ஐயா பாடி இருப்பாரோ? அவரும் அப்போ பார்த்தாலும் பாடிந்தான் இருப்பார். ஓ சரி, அவர் நல்ல பாடகர் தான். இப்போதான் ஏன் நிறைய விஷயம் தெரியுது இந்த சபைக்கு. அவர் நல்ல பாடகர் தான், உண்மைதான். கடைசியாக ஒரு பாட்டு போட்டான் ஐயா, ஸ்கூல் வகுப்பே முடிய நேரத்தில், கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. வகுப்பறையில் தான் இருந்தால் தொல்லை தாங்கலைன்னா நேரையாக இணைய வயலில் வந்துட்டான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்கறான் போல. இணைய வயலில் இருந்தால கூட்டிட்டு வாங்கறான் போல. நீங்கள் தமிழ் ஆசிரியரா அட்டவணையை பார்த்து உள்ள போனீங்களா, இல்லைன்னா பாட்டு கிளாஸின் அட்டவணையை பார்த்து உள்ள போனீங்களான்னு தெரியல. நீங்களும் பாடுறீங்க பையனும்? அது இல்லையா, வகுப்பறை மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தோம்னா அது பாடம் சரியான சேர்ந்து விடும். அதனால அந்த பாட்டோட சொல்லி சொல்லி கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மாணவர்களோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம். உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வகுப்பறையில் இருந்தானா அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் யார், அவன் வரக்கூடிய சூழல் என்ன, அவங்க அப்பா என்ன பணிபுரிகிறாங்க, அவங்க அம்மா என்ன பணிபுரிகிறாங்க, அந்த மாணவனுடைய சூழ்நிலையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். அவனை அதுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் அணுகுவோம். ஆனால் இன்றைய சூழலில் அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன். அப்போ இன்றைய சூழலில் அவனை பற்றி எனக்கு புரிதல் இல்லை. அப்போ புரிதல் இல்லாத காரணத்தினால சமீபத்தில் ஒரு சென்ற வாரம் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடந்தது, பேரண்ட்ஸ் மீட்டிங். அதில் ஒரு மாணவன் வழியில் நின்று நான் கேட்குறேன், ஏண்டா வகுப்புக்கே வரமாட்டேற அப்படின்னேன்.
அவங்க அப்பா, நான் ஒரு இப்படி தான் கேட்டேன், ஏன்டா வகுப்புக்கு வரலன்னு கேட்டேன். அவங்க அப்பா அதுக்கு அப்படியே கோபிச்சுக்கிட்டாரு. என்ன கோபிச்சுட்டாருன்னா, ஏங்க என் பிள்ளை இங்கே நின்று கேட்குறான், அங்கே நின்று கேட்குறான், அது மேலே நின்று கேட்குறான், டவரே கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்னென்னா வகுப்பு வரமாட்டேங்கன்னு திடீர்னு கோபிச்சினார். இல்லைங்க, நான் சாதாரணமாக தான் கேட்டேன். அப்போ அந்த அந்த தந்தைக்கு நம்மை பற்றியும் புரியவில்லை, அவருக்கு தெரியாது, ஆனால் அந்த மாணவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாணவன் வகுப்பறை சூழலில் இருந்திருந்தால் அந்த ஆசிரியர் அப்படிப்பட்டவர் இல்லை, நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க நல்லவர்னு தெரியாம போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவனையும் ஆசிரியரையும் பிரித்து வைத்திருக்கக்கூடியது இந்த இணைய வழி கல்வி. நம்ம வகுப்பு எடுக்கிறோம், எந்த மாணவனாவது நேராக உட்காந்து பார்க்குறான பாருங்க, நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பித்த உடனே அப்போ தான் தலையை அதை பார்த்தா சீவான் இல்லையா, அப்போ தான் சீவான். சில பேர் என்ன பண்ணுறான், ஒருத்தவங்க முடிய கொண்டாந்து மூஞ்சில் கொண்டாந்து காட்டுறான், இப்படி கொண்டாந்து காட்டுறான், ஐயோ ஒக்க முடியல, நான் பாடம் எடுத்துகிட்டே இருக்கிறேன், டேய் என்ன போறடா அப்படின்றான். அவன் எங்கேயோ இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துருக்கான். என்ன சொன்னீங்க, முடியலையா முடியலையா முடி இல்லையா முடியலையா முடி இழுத்து இப்படி வச்சுட்டு அவன் பண்றான், என்னால முடியல. ஓ முடியல, நான் முடி இல்லைன்னு நினைச்சுக்க. ஆமா முடி இல்லதான். ஆ ரைட், ஓகே, கொஞ்சமா தான் இருக்குது. அதனால இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், என்னன்னு பார்த்தா பக்கத்துல டிவி பார்த்துட்டு இருக்கிறான். ஐயா அந்த வேடிக்கை என்னும் போது ஞாபகம் வருது, ஒரு பையனை அவங்க அப்பா கூட்டினு வந்து ஒரு கடையான டிஃபன் கடையில் அங்கே முனையில் நிறுத்தி வச்சுட்டு போனார். அவன் அவர் போய் டிஃபன் வாங்கின்னு வரார், வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு பையனை காணாம். எங்கடா அந்த பையன்னு தேடுறாரு, பையன் அண்ணாட ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கட்டடம் இருக்குது, அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டான். என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடு ஓடி வந்து, ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்றார். அப்போ அந்த பையன் இப்படி கையை ரெண்டுத்தையும் விட்டுனான், தம்மா பையன் தான், ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். எம்மா பையன்? ஆமாம், தம்மா பையன், தம்மா பையன். இல்லை வார்த்தை புதுசாக இருக்கேன்னு பார்த்தேன். அதில் இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கட்டடத்தையே பார்த்துனுக்குறான். என்னடா செய்கிற, என்னடா பார்த்துனுக்குறேன், இல்லைப்பா இந்த கட்டடத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குதுப்பா. என்னடா தொடர்பு, இல்லைப்பா இந்த கட்டடத்துக்கு எனக்கு புனர்ஜென்மம் தொடர்பு இருக்குது, ஏதோ முன்ஜென்மம் தொடர்பு இருக்குது போல அப்படின்றான். என்னடா பையனுக்கு ஏதாவது பைத்து கீத்து பிடிச்சி போச்சா, ஏதாவது பேய் அடிச்சு போச்சான்னு சொல்லி தலையில ஒரு தட்டு தட்டி, டேய் போன வருஷம் நீ படிச்ச ஸ்கூல் தாண்டா இது, ஐயோ நீ படிச்ச பள்ளிக்கூடம்டா இது அப்படின்னு. இன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்தையே மறந்திருக்கிற கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்கள் வாழ்ந்துருக்காரு. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி இதே மாதிரி விஷயமா தெரியுது, பாட்டு பாடுறான் பையன், வேற பேர்ல வரான், பள்ளிக்கூடத்தை மறக்கிறான். நல்லா சொல்றீங்கய்யா நீங்க. எனவே மாணவ கடைசி இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். ஐயா வள்ளுவன் சொல்லி இருக்கின்றான், கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொல்லியிருக்கின்றான். நாம் கற்கின்ற பொழுது கசடர கற்க வேண்டும், பிழையின்றி கற்க வேண்டும், கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று சொல்கிறான். இதிலே வள்ளுவன் ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை, அற்புதமான ஒரு சூட்சமத்தை சொல்லியிருக்கின்றான். இந்த திருக்குறளிலே பாருங்கள், எங்கேயாவது துணைக்கால் போட்டிருக்கிறானா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, எங்கேயாவது கால் போட்டிருக்கிறானா, துணைக்கால் இருக்கிறதா என்று கேட்டால் துணைக்கால் இல்லை. நீ கல்வியை கற்றுக்கொண்டால் நீ உனக்கு அப்பாவோ அம்மாவோ அல்லது ஆசிரியரோ தந்து யாரா இருந்தாலும் எந்த துணையும் வேண்டாம், உன் கல்வி ஒன்றே உனக்கு போதும், அந்த துணை போதும், அந்த துணையாலே நீ இந்த உலகத்தையே வென்று விடுவாய் என்று சொல்லி இந்த கல்வி இணைய வழி கல்வி. இன்றைய சூழலிலே இணைய வழி கல்வி முழுமையாக, நாங்கள் இணைய வழி கல்வியை எதிர்க்கவில்லை, இணைய வழி கல்வி முழுமையாக மாணவர்களுக்கு சென்று சேரவில்லை, கற்றலிலும் சிரமமாக இருக்கிறது, கற்பத்திலும் சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான ஒரு பேச்சு. எந்த அளவிற்கு இந்த கல்வி சூழல் இவரை பாதித்திருந்தால்
இவர் பாட்டு பாடக்கூடிய அளவிற்கு அது கொண்டு சென்றிருக்கும். நான் இது காரணம் யோசித்திருந்தேன், இவர் முழுமையான ஒரு தமிழ் ஆசிரியர் என்று. வகுப்பறைகளை சுற்றி பார்க்க செல்லுகின்ற பொழுது சில சமயங்களிலே ஆரம்பத்திலே திருக்குறள் எல்லாம் மையமாக வைத்து பாட்டு பாடி சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இப்போதான் தெரியுது இவர் எவ்வளோ தூரத்துக்கு பாட்டு பாடியும் கஷ்டப்பட்டிருக்கிறார், பாட்டு கேட்டும் கஷ்டப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த அணியினர் கேட்டிருப்பாங்கன்னு நல்லாவே நினைக்கிறேன். நல்ல பதிவு, வாழ்த்துக்கள். வாங்கம்மா திருமதி கௌரி. காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பினை வழங்கிய எங்கள் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், நவீன தொழில்நுட்பத்து கொண்டு மெய்நிகர் கற்றலை இன்றைய காலகட்டத்திற்கு சாதகமாக்கக்கூடிய என் சக ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். இணைய வழி வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூம், கிளாஸ் ரூம், டீம்ஸ் இது மாதிரி ஒரு சில செயலிகளை வைத்து மட்டும் நேரடியாக மாணவர்களுக்கு கற்பித்தல் என்பது கிடையாது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணுங்க. ஐயா ஆசிரியர் கற்பித்த பாடங்களை மாணவர்களுக்கு பதிவு செய்து, ஆசிரியரினுடைய கற்றலை மாணவர்களுக்கு பதிவு செய்து அதை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய காணொளி பதிவுகள் என்பதும் இணைய வழி வகுப்புகளையே சாரும். ஐயா இது தெரியாத எதிரணி தலைவர் அவர்கள் வரும்பொழுது சொல்றாரு, அனைத்து மாணவர்களும் எங்களுடைய இணைய வழி வகுப்புகள்ல வர்றதில்ல, அது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களும் கல்வியை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல தான் எங்க பள்ளி முதல்வர் அவர்கள் மாணவர்களுக்கு நேரடியான இணைய வழி வகுப்புகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட காணொளி வகுப்புகள் இரண்டு விதமான வகுப்புகளை வழங்குறாரு. மாணவர்கள் அதற்கு அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் எதிரணி தலைவர்கள் அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு செல்போன் இருக்கு, பெற்றோர்கள் வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாரு. பெற்றோர்கள் பள்ளி அவர்களுடைய வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் பொழுது கூட அவர்களால் அந்த காணொளி பதிவினை பார்த்து ஆசிரியரினுடைய கற்றலை பார்த்து படித்துக் கொள்ள முடிகிறது. இதற்கு ஏதுவாக எங்கள் பள்ளி அமைந்துள்ளதுங்கிறத எதிரணி தலைவர் அவர்கள் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் மறதி அதிகம். அவருக்கு ஐயா இணைய வழி கல்வின்னு சொல்றது வெளிநாட்டுக்கு தான் சாதியம், இந்தியாவுக்குலாம் சாதியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. இந்தியாக்குள்ள இணைய வழி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாயிடுச்சு. என்ன கல்லூரி அளவிலையும் பல்கலைக்கழகங்கள் அளவிலையும் இருந்த ஒரு விஷயம், ஒரு செயல் இப்பொழுது இன்னைக்கு இருக்க கடுமையான சூழலில் மாணவர்களுக்கு பள்ளிக்கு வந்திருக்கு. இணைய வழி கல்வியை வைத்து நாங்கள் பாடத்தை புகட்டுகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிங்க ஐயா. கல்லூரியிலும் அதாவது ஏதேதோ பேரில் வராங்க பசங்க, வந்து பாடம் படிக்க வரும்பொழுது ஏதேதோ பேரில் வராங்க, பாடல் ஆசிரியருக்கு தகுந்த மாதிரி பாடல்களை போடுறாங்க. இப்படியெல்லாம் எதிரணி தலைவர் வந்து மாணவர்களை பற்றி குழம்பி தள்ளிட்டு போனார். இல்லை இது மாதிரி முகத்தை காமிக்காத பையனுக்கோ, அப்படி இல்லைனா நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பையனுக்கோ நம்ம என்ன விட்டுடுறோமா என்ன? அவனுக்கும் பாடத்தை புகட்டி கொண்டு தானங்க இருக்கோம். இது போன்ற இடர்பாடுகளை இதற்கு முன் ஆசிரிய சமூகம் சந்தித்தது கிடையாதா? ஆதிகாலம் தொட்டு கல்வி என்ற ஒரு விஷயம் என்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த காலம், ஆதி காலத்தில் குருகுல கல்வி வகுப்புகள் நடந்துச்சு. அந்த மாதிரி வகுப்புகளிலும் சரி, பள்ளி கல்வி வகுப்புகளிலும் சரி, இன்று இருக்கக்கூடிய இணைய வழி வகுப்புகளிலும் சரி, மாணவர்களால் ஆசிரியர்கள் பல்வேறு இடர்பாடுகளையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு தானே இருக்காங்க. இந்த இடர்பாடுகள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொண்டு நாங்கள் சாதிக்கின்றோம். அவருக்கு சமாளிக்க தெரியலமா? அவருக்கு கல்வி வழங்குவதில் சாதித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதற்கு இந்த கைத்தட்டல்களே உங்களுக்கு சாட்சி ஐயா. சரியான பேச்சு ஐயா. மாணவனை நாம் என்னைக்கு மாணவன் தான் கண்காணிக்கப்படுகிறோம் என்று உணர்கிறானோ அன்றே அவன் தன்னுடைய குற்றத்தையும் தவறையும் திருத்திக் கொள்ள முயல்வான் என்பதுதான் உண்மை. ஏதேதோ பேர் வர மாணவனை நீங்க ஒரு நாள் கண்டீங்க, வகுப்பாசிரியரை
வைத்து கண்டீங்க, மேற்பார்வையாளர் இருக்காரு, தலைமை ஆசிரியர் இருக்காரு, பள்ளி முதல்வர் இருக்காரு, இப்படி அடுக்கடுக்கா பார்த்தா மாணவனை கண்டிக்கிறதுக்கு பல்வேறு அளவுல இருக்காங்களே. அம்மா கேக்குதம்மா, திருமதி மெய்யம்மை நல்லா கேளுங்க, அடுத்து நீங்க பேச வரணும். இப்படி இத்தனை பேர் கண்டு சும்மா மாணவன் மாறாம இருக்கான். பாத்தீங்கன்னா எந்த ஒரு பையனையும் தன்னுடைய பார்வையாலும் சொற்களாலும் சொடுக்கு போட்டு அவனை வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமை என்பது ஆசிரிய பெருமக்களுக்கே உரியது. அவர்களுக்கு நேரடி வகுப்பெண்ணை, இணைய வழி வகுப்பெண்ணை எல்லாத்தையும் எங்களுடைய சாதகமாக மாற்றிக்கொள்வோங்க. ஐயா சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறேன், உலகத்தினுடைய நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய லெமூரியா கண்டம், இங்கு பேசப்பட்ட மொழி பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மாணவன் கேட்குறான், லெமூரியா கண்டமா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படிப்பட்ட மாணவன்ட்ட இதே நேரடி வகுப்புல நான் என்ன பண்ண முடியும்னா, உலக வரைபடத்தை காட்டி, தம்பி இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இந்திய வரைபடத்தில் இந்திய பெருங்கடலில், இந்திய வரைபடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் இருந்த பகுதி தான் பாதுன்னு சொல்லி ஜஸ்ட் காமிக்க தான் முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லெமூரியா கண்டம் இருந்ததற்கான, கடலில் புதைந்து போனதற்கான சாட்சிகள் அனைத்தையும், அந்த அனைத்து விதமான சாட்சிகளையும் என்னால் காணொளி வழியாக மாணவனுக்கு புகட்ட முடியும். துல்லியமாக அவனுக்கு ஒரு விஷயத்தை, செயலை என்னால் காட்சி கற்றல் என்ற வலுவான கற்றல் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஐயா இப்படிப்பட்ட காட்சி கற்றல் என்பது, மாணவன்ட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து நீ படி, படித்து மெமரி பண்ணு அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அவன் படிக்கிறதை விட 60,000 மடங்கு வேகமாக படிக்கக்கூடிய திறனை அவனுக்கு அளிக்கக்கூடியது இந்த காட்சி கற்றல் முறைன்னு சொல்லக்கூடியது. இந்த கற்றல் முறையை என்னால் இணைய வழி வகுப்புகளில் கொண்டு வர முடியுது. ஒரு மாணவன் நேரடியாக போய் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கலாம், அட பார்க்கவே முடியாத இடம், நாம் வசிக்கக்கூடியது பூமி. இந்த பூமியினுடைய உள் அடுக்குகளை ஒரு புவியியல் ஆசிரியர் பாடம் எடுக்கின்றார். அவர் பாடம் எடுக்கும் பொழுது துல்லியமாக அந்த மாணவனுக்கு கற்பிக்க முடியும். காணொளி படங்கள் வழியாக எங்களால் முப்பரிமாண வடிவத்தில் கற்பிக்க முடியும். பூமியினுடைய சுற்றுவட்டு பாதை, பூமியினுடைய வெளித்தோற்றம், சூரிய குடும்பம், இப்படி நம்மால் கண்டு பார்க்கவே, நேரடியாக கண்டு பார்க்கவே இயலாத இடங்களையும் இணைய வழி வகுப்புகள் வழியாக எங்களால் நேரடியாக சிறப்பான முறையில் கற்பிக்க முடிகிறது. ஏன் எங்களுடைய கற்பித்தல் என்பது பாரம்பரிய கற்பித்தல் முறைகளை மட்டும் பின்பற்றி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் நாங்கள் இருந்துடாம, நவீன தொழில்நுட்ப யுகமாக விளங்கக்கூடிய 21st century மாணவர்களுக்கு ஏற்ப எங்கள் கற்றல் முறைகளை மாற்றிக்கொண்டுள்ளோம். இப்படி எங்கள் கற்றல் முறைகளை மாற்றி ஆசிரிய பெருமக்களாகி எங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இணைய வழி வகுப்புகள் தான். ஆசிரியர் என்பவர் ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பல முறை எங்களுக்கு ஆசிரியர் கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. ஐயா பார்த்தீங்கன்னா காட்சி கற்றல் முறையை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த இணைய வழி வகுப்புகளில் நேரடியாக மாணவன் இருக்க இடத்திற்கே எடுத்து செல்ல முடிகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில பெரியவங்களே வராதிங்கன்னு சொல்றாங்க. வெளியிலேயே வராதிங்க, வந்தா நான் 6 feet இடைவெளி விட்டு ஒரு பொருளை வாங்குங்க, முகக்கவசம் அணிந்து வாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிஞ்சு பிள்ளைகள் என்ன பண்ண முடியும்? வகுப்பறை 4 சுவர்களுக்குள் இருந்த கற்றலை மாணவன் இருக்கக்கூடிய இடத்திற்கே கொண்டு போய் சேர்க்கின்றோம். இதற்கு இணைய வழி வகுப்புகள் தாங்க எங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க ஸ்கூல் வச்சா கூட வரமாட்டீங்க போல தெரியுதா? அடுத்தது அந்த சூழலை விட்டு வந்துடுறோம். சின்ன பிஞ்சு பிள்ளைகளை பத்தி பேசுவோம். அந்த பிள்ளைகள் நேரடியா ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வர்றத எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் பார்த்திருக்காங்களான்னு தெரியல. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவங்க தூக்கிட்டு வர்ற புத்தக பைய பார்த்தீங்கன்னா அது அவர்களுடைய எடையை விட கூடுதலா இருக்கும் போல இருக்கு. இப்படிப்பட்ட புத்தக சுமை என்ற சாபத்தை வரமாக மாத்தி இருக்கக்கூடியது இந்த இணைய வழி வகுப்புகள் தான். மறுக்க முடியுங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாணவன்கிட்ட எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லைங்க. ஒரு விஷயத்தை ஒரு மாணவனுக்கு படத்தை காமிச்சு சொன்னா புரியும். சில பசங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன புரியும். மாணவர்களுக்கு தகுந்தார் போல எங்களால் எங்களுடைய கற்பித்தல் முறைகளை மாற்றிக்கொள்வதற்கு இந்த இணைய வழி வகுப்புகள் தாங்க வழிகோளுது. கல்வி என்ற ஒரு நூலை மட்டும் மாணவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். அந்த நூலை பிடித்து கொண்டு அவன் திட்டமிட்டு மேலே வருவது என்பது இணைய வழி வகுப்புகளில் நடக்குது.
நேரடி வகுப்புல பாத்தீங்கன்னா மாணவனினுடைய நேரத்திற்கும் சேர்த்து நாங்கள் திட்டமிடுகிறோம். ஆசிரியர்களாக இருந்து நாங்கள் திட்டமிடுகிறோம். ஆனால் இணையவழி வகுப்புகள்ல மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை தாங்களே திட்டமிடுகிறார்கள். இதனால் அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இன்னைக்கு பட்டிமன்ற வகுப்புல பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் உள்ள நுழையும் பொழுது அவங்க உங்களுக்கு பிடிச்ச இடமா பார்த்துதான் உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தாங்க. இப்படி ஆசிரியர்களே தங்களுக்கு பிடித்த இடம் வசதியான இடத்தை பார்த்து ஆசிரியர்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிப்பட்டு இருக்கும் பொழுது பள்ளி மாணவர்களுக்கு கேட்கவே வேணும், அவனுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து வசதியாக ஆசிரியர்கள் நாங்கள் கற்பிக்கக்கூடிய பாடங்களை தங்களுடைய பெற்றோருக்கு கீழே இருந்து அவன் படிக்கின்றான். இது அவனுக்கு கற்றலின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. பிடிச்ச இடத்துல பிடிச்சவங்களுக்கு மத்தியில் உட்காந்து படிக்கிறதுனால அவனுக்கு பாடம் நல்லாவே படிக்க முடியுதுங்க. ஐயா நீங்களே முடிவு சொல்லிட்டீங்க போல தெரியுது, பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டாம்னு. எங்க வேணா உட்காரலாம், பரவாயில்ல. கற்றல் கற்பித்தல் என்பது எப்பொழுது முழுமையடையும்னா, ஒரு மதிப்பீடு என்று நடைபெறும் மட்டும் போது மட்டும்தான் முழுமையடையும். இப்படிப்பட்ட மதிப்பீட்டை எங்களால் இருந்த இடத்தில் இருந்து துல்லியமாக நடைபெற செய்ய முடிகிறது. ஏன் இப்படி ஒரு மதிப்பீட்டு முறையை மத்திய அரசே அங்கீகரிச்சதுனால தான் இந்த கல்வியாண்டு, இந்த நடப்பு கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ படிப்பில் பார்த்திங்கன்னா, பொது தேர்வினை ஒரு கட்டத்தில் அடுத்த 2 மாதங்களில் இணையம் வழியாக நடத்துவது என்று முடிவு செய்துள்ளது. ஆக இணைய வழி கற்பித்தல்னு சொல்லக்கூடியது கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் மதிப்பீட்டிற்கும் துணை செய்கிறதுங்க. ஐயா இணைய வழி வகுப்புகளில் பார்த்து இந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, இதை விட கடுமையான ஒரு சூழ்நிலையை மனித சமூகம் எதிர்கொண்டிருக்குமா, இனி ஒரு முறை எதிர்கொள்ளுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கடந்த 18 மாதங்களாக நீங்கள் சொன்ன மாதிரி 18 மாதமாக கஷ்டப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது போன்ற ஒரு நிலையை நம்மளால் இன்னொரு தர சந்திப்போமா நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கின்றது, மாணவனுக்கு கல்வியை கொண்டு போய் எந்த நிலையிலும் சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த இணைய வழி வகுப்புகள் தாங்க. ஐயா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த இணைய வழி வகுப்புகளில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நோக்குவோம், நல்லதை மட்டும் பார்ப்போம், நலம் பெறுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே ஏற்றத்திற்கு ஏதுவானது, மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கருத்தை மிகவும் ஆழமாக கீச் என்ற குரலில் உரத்த சத்தத்தோடு கூட ஆழமாக பதிவு செய்ததை திருமதி மெய்யம்மை ரொம்ப அருமையாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. வாங்கம்மா உங்களுடைய அணிக்காக நீங்கள் பேசுங்க. துலாக்கோல் போல நடுநிலைமையோடு எங்கள் அணிக்கு காது கேட்கும் நடுவர் அவர்களுக்கும், தோற்று போற போகிறோம் என்று தெரிந்தே அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், எனது உரையை கேட்க அமர்ந்திருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு, இன்றைய சூழலில் இணையவழி கல்வி கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பேசுங்க. பாதகம் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். எனக்கு முன்னால பேசிய சகோதரி கௌரி அவங்க சொன்னாங்க, லெமூரியா கண்டத்தை நாங்கள் இணையவழி வகுப்பில் ரொம்ப அழகாக நடத்திடுவோம்னு சொல்லி. ஏமா அதை நேரடி வகுப்புலையே நடத்தலாமா, ஸ்மார்ட் போர்டு வந்தாச்சுமா, அப்போ நீங்கள் செய்கிறது நாங்கள் நேரடி வகுப்புலையே நடத்தலாமா? இப்போ மாணவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுது அவங்களுக்குங்கிறத சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற போது, அதாவது நடுவரையா அவர்களே உங்கள்ட்ட ஒரு கேள்வி. கேள்வியா? ஆமாங்கய்யா. மறுபடியுமா? ஆமாங்கய்யா. உங்கள் அணி ஃபுல்லாக கேள்வி கேட்கறதுக்குனே வந்திருப்பீங்களாமா? அடுத்து பள்ளிக்கு மாணவர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க.
எப்பொழுதுமே என்னட்ட ஒரு பையன் அன்னைக்கு ஏப்பா வகுப்புக்கு வரல அப்படின்னு கேட்குறேன். 16ஆம் வகுப்பு மாணவன் அவன் சொல்கிறான், மிஸ் அது ரொம்ப அப்படியே அந்த செல்லை பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு கண்ணுலேருந்து தண்ணீராக வலியுது மிஸ், டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் மிஸ் இப்போ பரவாயில்ல மிஸ்ன்னு சொன்னோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்க அம்மா வந்து வகுப்பறையில் நாங்கள் அப்படி பார்க்கும் பொழுது தூக்கமின்மை, ஒரு மாதிரி உடல் சோர்வு, கழுத்து வலி, தலைவலி போன்ற உட்கார்ந்துக்கிட்டே பாடம் கவனிக்கிறதுனால உடல் பருமன், ஒபிசிட்டி போன்ற நிறைய பிரச்சனைகள் பிள்ளைங்களுக்கு ஏற்படுதுங்க ஐயா. அரசு பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய உணவு திட்டம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது இந்த பெருந்தொற்று கொரோனா காலமாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உணவு சென்று அடைய மாட்டேங்குது ஐயா. முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு நம்ம இப்போ இணையவழி வகுப்பில் தேர்வு வைக்கிறோங்க ஐயா, அந்த தேர்வு எழுதக்கூடிய பொழுது மாணவர்கள் எப்படி எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்த்து எழுதுறாங்க. அவங்களுடைய நீங்க கேள்வி கேக்குறீங்க, பிள்ளைங்க அவங்க பதில பார்த்து எழுதுறாங்கன்னு சொன்னேன். பார்த்து எழுதுறதுனால அவங்களுடைய நினைவாற்றல் குறைக்கப்படுகிறது. இப்ப நேர்வழி வகுப்புனா நம்ம கண்காணிப்போம், எத்தனை பிள்ளைங்களா இருந்தாலும் நம்மள நம்ம கண்ணோட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும். அப்ப அவங்க நம்ம கிட்ட தவறு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப பார்த்து எழுதுறதுனால அவங்களுடைய அந்த நினைவாற்றல் குறைகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இறுதி ஆண்டு முடித்த மாணவர்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு போகும் பொழுது வங்கிகள்ல பாத்தீங்கன்னா 2019-20 வகுப்பில் அந்த ஆண்டில் படித்த மாணவர்களுக்கு வேலையில் சற்று தடுமாற்றம் இருப்பதாக வங்கி கணக்கு சரியான தவறான ஒரு புரிதல் மாதிரி. அடுத்து இணையம் அடிக்கடி ஐயா, இணையம் துண்டிக்கப்படுது ரொம்ப. கிஷோர் சார் அவங்களுக்கே தெரியும், நான் சில சமயம் என்ன செய்வேன், எங்களுடைய மேற்பார்வை அவங்க தான் அங்கே ரொம்ப வேக வேகமாக அந்த எனக்கு அந்த செல்லை பார்த்தாவே கொஞ்சம் பயம் ஐயா. என்னங்க சொன்னீங்க? செல்லை பார்த்தாவே கொஞ்சம் பயம். மைக்கை பார்த்தா தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருந்தா எப்படி? நேரடி வகுப்புங்கிற பொழுது நான் இந்த 2-3 நாட்களாக ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பாடம் எடுக்கிறேங்கய்யா. ஏன்னா அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப பள்ளிக்கூடம் திறக்கிற பொழுது நம்ம இணை வகுப்புல எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் வரலையோ அவங்க எல்லாரும் நேரடி வகுப்புக்கு வராங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு, சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப எளிமையா இருக்குங்கய்யா. அடுத்து இந்த இணையவழி வகுப்புல பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க, நான் தவறுன்னு சொல்லல. அந்த பெற்றோர்கள் கூட இருக்கிறதால நமக்கும் ஒரு சுதந்திரம் பறிபோற மாதிரி இருக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு சுதந்திரம் பறிபோற மாதிரி இருக்குங்க. சந்தோஷப்படுங்கம்மா, பெற்றவங்களும் உங்க பாடத்திட்டத்தை கேக்குறாங்க, நீ சொல்லி தரத கேக்குறாங்க. அனைத்து பெற்றோர்களையும் சொல்லலங்க, சில பெற்றோர்கள். அன்னைக்கு ஒரு வகுப்புல ஒரு பையன் வினா கேக்குறேன், அவங்க அம்மா பதில் சொல்றாங்க ஐயா. அந்த பையனோட பையன் பதில் சொல்றதுக்கு பதிலாக அவங்க அம்மா பதில் சொல்றாங்க ஐயா. அப்ப நல்ல விஷயம் தான் நம்ம அது. பெற்றோர்கள் கூட இருக்கிறது தவறுன்னு சொல்லல. பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை வழி நடத்தலாம், இந்த டைமுக்கு நீ உள்ள போகணும், அடுத்து தேர்வு எழுதும் போது நேர்முக முறையில எழுதணும், பார்த்து எழுதக்கூடாது அப்படிங்கிற முறைகள் என்ன செய்யலாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கலாம் ஐயா. அடுத்து படித்த பெற்றோர்களுக்கு இன்றைய இந்த செல்போனில் பயன்படுத்தின அந்த ஆப்பு அப்படி லிங்க் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்படிங்கும் போது இந்த படிக்காத பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைங்க எளிமையாக அவங்கள ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. அவன் என்ன செய்யறான், நம்ம 3 கிளாஸ் 4 கிளாஸ் வச்சோம்னு சொன்னா அது முழுமையும் உண்மையான கூற்று. வச்சோன்னு சொல்ல என்ன செய்யறான், அது முழுவதும் பயன்படுத்தாம அது வேற எதுவும் செலவிட்டுட்டு நம்முடைய வகுப்புக்கு வர்றது இல்லைங்க, ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இதுல உள்ள வரும் பொழுதே மாணவன் முகத்தை காட்டுறது கிடையாதுங்கய்யா. உன்னை முகத்தை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிருந்துங்கய்யா. என்னுடைய வகுப்பு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் நாள் நடத்திய பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்ட பிறகுதான் அடுத்த நாள் பாடத்தை நான் ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கின்ற பொழுது இதுல அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் குறைவா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வினாக்கள் கேட்டு அந்த பிள்ளைங்களை பதில் சொல்றதுக்குள்ள போர்ஷன் முடிக்க முடியல, ரொம்ப வேக வேகமா விரைவாக நடத்த வேண்டியிருக்கு. மாணவர்களுடைய ஐயங்களையும் தெளிவாக நிவர்த்தி செய்ய முடியலங்கய்யா. அடுத்து நான் சின்னதா ஒரு பட்டன் போன் தான் வச்சிருந்தேன். எப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல பட்டன் போன்ல ஆன்லைன் கிளாஸ் எடுத்த ஒரே ஆசிரியர் நீங்க தான். இப்ப இல்லையா, முன்னாடி சொல்றேன். முன்னாடி இப்ப இணையவழி வகுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பையன் வந்து
ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கத்துக்கிட்டேங்க ஐயா. அது இப்பயும் அந்த செல்போனை பார்த்தாவே எனக்கு ஒரு டென்ஷன் ஐயா. டென்ஷன் செல்போன், ஏன்னா அது கரெக்டா அந்த நெட் கிடைக்காது, நெட் கிடைச்சாலும் அந்த பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஏழரை சுத்துது உங்க செல்போன் சுத்தி. ஆமா இப்படிதான் எங்க தலைவர் அணி தலைவர் சொன்னாங்க, எனக்கு பாட்டெல்லாம் போடுறீங்க அப்படின்ட்டு. எனக்கும் நடந்ததுங்கய்யா. உங்களுக்கும் பாட்டா? ஆமா பாட்டு நடந்தது. இந்த அணி ஃபுல்லாவே பாட்டு அணி போல தெரிதப்பா. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே அதை சந்திச்சிருக்கலாம். சந்திக்காத ஆசிரியர் இல்லைன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நான் என்ன பண்ணேன், இனிமே யார் உள்ள வந்தாலும் அட்மிட் பண்ணக்கூடாது. ஐயா நீங்களே வந்து ஒரு நாள் உங்களை அட்மிட் பண்ணுங்க. ஓ இதுதான் இது இதுதான் கதையா? எப்ப பார் இவங்க வகுப்புக்குள்ள என்னால போகவே முடியாது, இப்பதான் விஷயம் தெரியுது. அது ஒரு டென்ஷனா? எவ்வளவு தான் நம்ம நேரடி வகுப்பு அந்த டென்ஷன்ல இல்ல. ஏமா டென்ஷன்ல தொடர்ந்து டெலீட் பண்ணிட்டே இருப்பீங்களமா? நல்லா இருக்குதுமா உங்க கதை? மகாபாரத வரிகள் ஒன்னு சொல்லுங்க யார், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நேரடி வகுப்புகள் ஆரம்பிச்சாச்சு. சரி, அரை நாள் நடந்த வகுப்புகள் முழு நாள் நடந்த வகுப்பு. நீங்க அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்லுங்கய்யா, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். கடந்து இப்ப நேரடி வகுப்பு போயிட்டு இருக்கு, பட்டிமன்றமும் முடிந்து போகும். நீங்க தீர்ப்பு சொல்லிவீங்கய்யா. அம்மா நீங்க எனக்கு தனியா ஒரு பிராண்ட் குத்துற மாதிரி தெரியுது. இல்லம்மா நான் என்ன, நான் ஒண்ணும் செய்யல, இனி தீர்ப்பு சொல்லல நானு. அதனால என்னுடைய எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம், வாங்கம்மா. நல்ல ஒரு பதிவு, எல்லாம் சரியா பேசினாங்க. என்னமோ தெரியல, அந்த செல்போனை பார்த்தா மட்டும் பயமா இருக்கு, டென்ஷனா இருக்குதுன்றாங்களே, ஏதோ பிரச்சனை இருக்குமா? அதை பாருங்க, செல்போன்ல பிரச்சனையா உங்களில் பிரச்சனை? ஏம்மா அடுத்தது பேச வரீங்களா இல்லை இப்படியே கிளாஸுக்கு போறீங்களா? வாங்க வந்து பேசுங்க. இணையத்தால் இதயத்தால் இணைந்திருக்கும் என் இனிய உள்ளங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி, மேலும் செவன்த்ரே பள்ளி குழுமத்திலே பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் கற்றல் மேம்படவும் முதல் முதலாக இணைய வழி வகுப்புகளை தொடங்கிய நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்களை கூறி, இன்றைய சூழலில் இணைய வழி வகுப்புகள் கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமே என நான் வாதிட வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம். மறு நான் இந்த அணி தான் ஒரு மார்க் மார்க்குன்னு நினைச்சேன், இந்த அணியும் அப்படிதான். ஐயா நம்ம பட்டிமன்ற தலைப்பை சரியா பார்க்காமலே எதிரணியர்கள் பேசிட்டு இருக்கு. என்னமா போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய சூழலில் இணைய வழி வகுப்புகள் கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பாதகமா, அதுதான் தலைப்பு. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வகுப்பறை கல்வி சிறந்ததா இல்ல இணைய வழி கல்வி சிறந்ததா அப்படின்றத பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எதையுமே சரியா படிக்கிறது இல்லமா அவங்க. நம்ம செழியன் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக மாணவர்கள்ட்ட எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் பாடி அருமையா பேசினாரு. இது பட்டிமன்றமா பாட்டு மன்றமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சிறப்பாக பேசினார் ஐயா. அறிஞர் அண்ணாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அறிஞர் அண்ணாவிடம் அவருடைய நண்பர்கள் கேட்டார்களாம், மாற்று கட்சியினர் உங்களை மாற்றி மாற்றி தூற்றினாலும் நீங்கள் ஒருபொழுதும் கோபப்படுவதில்லையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னாரா, 6 திங்கள் ஒருவர் ஆசிரியராக பணிபுரிந்து விட்டால் பொறுத்து கொள்ளும் தன்மை தாமாகவே வந்துவிடும், வேறு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான். 6 திங்கள் ஆசிரியராக பணிபுரிந்துட்டாலே வந்துரும்னு சொல்றாங்க. நல்லது ஒரு பதிவு. கிட்டத்தட்ட 30-35 வருஷம் சர்வீஸ் இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் அந்த பொறுத்துக்கிற தன்மை வரல அப்படின்னா என்ன சொல்றதுன்னு பார்த்தாலே தெரியுதுமா அவங்கள. மாணவர்கள் என்றால் சேட்டைகள் செய்வார்கள் தான், அந்த சேட்டைகள் நம்ம வகுப்பறையில் நடக்கலையா? இணைய வழியில் மட்டும்தான் நடக்குதா? அப்புறம் நம்ம மையம்மா சொல்லவே வேண்டாம், போனை பார்த்தாலே பயமா, எல்லாம் பயமயம் அவங்களுக்கு. போனை பார்த்தால் பயம், மாணவர்களை பார்த்தால் பயம், எல்லாத்துக்குமே பயம். அவங்க ஒரு மார்க்கமா இருக்கிறாங்கம்மா. அப்புறம் எப்படி ஐயா இணைய வழி கல்வி அவங்களுக்கு சாதகமாக தெரியும்? அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, மாணவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதாக உடல் பருமன் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. வகுப்பறையிலும் மாணவர்கள் ஒரே இடத்துல தான் ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் சுத்தி சுத்தியா வந்துகிட்டு இருக்கிறாங்க? இல்லம்மா அவங்க வகுப்பறையில இவங்க உட்கார்றாங்க, பிள்ளைங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க.
அது மட்டும் கண் பார்வை பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைய பிள்ளைகள் அம்மா அப்பாலாம் தூங்கிடுறாங்க, ஆனால் பிள்ளைங்க நைட்டு 12-1 மணி வரைக்கும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கண் பார்வை பாதிக்கப்படலை, இணைய வழி கல்வி படிப்பு நான் மட்டும் கண்ணு பாதிக்கிறாயா? அப்புறம் அம்மா சொன்னாங்க மன உளைச்சல்லாம் ஆளாகிறாங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க நம்ம பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸே எடுக்கலை, வேற யாருக்கோ எடுக்கிறாங்க போல இருக்குது. அதுதான் பள்ளி முதல்வரையே உள்ள உடலியாமா வகுப்புக்குள்ள. ஏன்னா நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா இணைய வழி வகுப்புகள் ஆரம்பிக்கும் பொழுதே மாணவர்களுடைய மன உறுதியை மேம்படுத்துவதற்காக மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடற்கல்வி ஆசிரியர்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு 10 நிமிடம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் இணைய வழி கல்வியில் சாதகமான தான் இருக்குது. நடுவர் அவர்களே, இந்த இணைய வழி கல்வி என்பது இன்றைய சூழ்நிலையில், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம்னா கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்த கைத்தடி மாதிரி ஐயா. இன்று இருட்டில் இருக்கும் இந்த மாணவர்களின் கல்விக்கு ஒரு ஒளி விளக்கா தான் ஐயா இந்த இணைய வழிவகுகள் அமைகிறது. இப்போ ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு வாரம் லீவில் பசங்க போவாங்க. போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிரியர்கள் கொஸ்டின் பேப்பரை எழுதி எடுத்துக்கணு வா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், பிள்ளைங்க பாடங்களை மறந்துடக்கூடாது, படிக்கணும், அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு அந்த நினைவாற்றல் இருக்கணும்னு சொல்கிறோம். இல்லைம்மா, இந்த மாதிரி லீவுலையும் பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறது அது. இந்த மாதிரி ஒரு இரண்டு வருடமாக மாணவர்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா எப்படி ஐயா மாணவர் சமுதாயம் முன்னேறும்? அப்புறம் நம்ம செய்யணும் ஐயா சொன்ன மாதிரி, இது எங்கேயோ புனர்ஜென்மத்தில் பார்த்த ஸ்கூலை பார்த்தவனே சொன்னான் பாருங்க, அந்த மாதிரி தான் புக்கை பார்த்தவனே இது எங்கேயோ ஏட்டு சுரக்காய் போல இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அது பையனை சொல்லலாமா, அது அவரே சொன்னார். இந்த நெட் இணையம் துண்டிக்கப்படுகிறது, நெட்டு ப்ராப்ளம், ஃபோன் இல்லை, ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நிறையா குறைகளை சொன்னாங்க ஐயா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேணால் நம்ம குறை சொல்லலாம் ஐயா, ஆனால் இணைய வழி கல்வியே ஒட்டு மொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாது ஐயா. ஃபோன் இல்லாத வீடு கூட இருக்கும், ஆனால் டிவி இல்லாத வீடு இருக்காது. இன்று நம் அரசு மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்துவதற்காகவே கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் இணைய வழி வகுப்புகள் மூலமாக பாடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு இணைய வழி சாதகமாக தான் யா இருக்குது. நடுவர் அவர்களே சொல்லுங்க, இந்த உப்பு சப்பில்லாத உணவை கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், ஆன்லைனில் சாரீஸ், ஆன்லைனில் எல்லா தேவையான பொருளும் ஆர்டர் பண்ணுறோம். ஏயா ஆன்லைனில் மட்டும் வகுப்புகளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யன் சார் கூட ஆன்லைனில் இப்போ இங்கே வந்து உட்காந்து பேசுகிறாரு, ஆனால் அவர் எல்லா பொருளுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறாரு. சாரியும் ஆர்டர் பண்ணாரு, சேலையும் ஆர்டர் பண்ணாரு. ஆ சேலை ஏம்மா அவங்க வீட்டம்மா பார்த்துட்டு இருப்பாங்கம்மா. பண்ணியிருக்கிறாரு ஐயா. யாருக்கு? அவங்க மனைவிக்கு. சரி சார். உடலுக்கு கணையம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் கற்றல் கற்பித்தலுக்கு இன்றைய சூழ்நிலையில் இணைய வழி வகுப்புகள் முக்கியம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை ஐயா, அம்மா சொல்லும்போது சொன்னாங்க மெய்ய மையமாக போட்டிகள்லாம் நடத்த முடியல வகுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம் பள்ளியிலே 75வது வருட சுதந்திர தின விழாவை போட்டிகளை நாம் இணையதளத்தில் நடத்தினோம், நடத்தி பரிசுகளையும் கொடுத்தோம், பிள்ளைகளும் பங்கேற்றார்கள், இதில் இதற்கு பெற்றோர்களும் ஒத்துழைத்தார்கள். அது எப்படி வந்து இணைய வழியில் போட்டிகள்லாம் நடத்த முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நடுவர் அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி, போன வருஷம் 12th படித்த பசங்க நம்ம ஸ்கூலுக்கு வகுப்பறை கல்விக்கு எத்தனை மாதம் வந்திருப்பாங்க? அதான் ஆல் பாஸ் போட்டாங்களாம்மா, எத்தனை நாள் வந்தால் என்ன வரலாம் போனால் என்ன? வகுப்பறை கல்விக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 4 மாதம் வந்திருப்பார்கள். இன்னைக்கு அந்த 12th பசங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எப்படி தங்களை தயாரித்துக் கொள்வார்கள்? அவங்க நீட்டாக எழுதுவாங்க, பார்த்து எழுதுவாங்க. நீட் எக்ஸாமில் பார்த்து எழுத முடியாது சார். இன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நீட்டு படிப்பதற்காக அவர்கள் இணைய வழி மூலயமாகத்தான் தங்களை தயாரித்துக் கொள்கிறார்கள். இதற்கு இணைய வழி வகுப்புகள் சாதகமாகத்தான் இருக்கிறது. மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. மாதா ஊட்டாத மாதா அப்படின்னு சொல்றது இங்கே நான் வந்து நம்ம வகுப்பறை கல்வி, வகுப்பறை கல்விக்கு சாத்தியம் இல்லை என்ற பட்சத்தில் இன்று நமக்கு ஒரு மாங்காய் ஊர்க்கா போல இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய வழி வகுப்புகள் தான். ஒரு ஆசிரியர்
தங்கள் மாணவர்களை இணைய வழி மூலமாக மற்ற நாடுகளில் உள்ள மற்ற மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் உரையாட வைத்து அவர்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்த இணைய வழி கல்வியால் முடியும். நடுவர் அவர்களே, ஏட்டு சுரக்காய் கதிக்க கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏட்டு சுரக்காய் மட்டும் படிச்சுட்டே இருந்தா ஒரு பிள்ளை நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ மாணவர்கள் தங்களை சுய அறிவை வளர்த்து கொள்ளவும் தங்களுடைய பாடங்களை தாமாகவே ஆசிரியரின் உதவியோடு புரிந்து கற்றுக்கொள்ளவும் இந்த இணைய வழி கல்வி தான் ஐயா சாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ என்னத்தா போய் படிக்கிறியோ ஸ்கூலில், நீ என்ன படிக்கிற ஏது படிக்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இன்று பெற்றோர்கள் மத்தியிலே கல்வி என்ற நிலை உருவாகி உள்ளது. சேர்ந்து படிக்கிறாங்க எல்லாரும். அம்மா பேசும்போது சொன்னாங்க, நம்ம கேள்வி கேட்டா பெற்றோர்கள் பதில் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்ன. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஆசிரியரே எனக்கு பதில் சொன்னாரு, நாங்கள் பெற்றோருக்கு மட்டும் இல்லை ஆசிரியருக்கும் சேர்த்துதான் நாங்கள் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ நடுவர் அவர்களே, போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை, எங்கள் அணியினருக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் அணியினருக்கு ஒன்றே மட்டும் தான் தேவை, மாணவர்களின் கல்வி எந்த ஒரு வகையிலாவது சென்று சேர வேண்டும். அதற்கு இன்றைய சூழ்நிலையில் இணைய வழி கல்வியை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை. மாணவர்களுக்கு கல்வி என்பது இன்று இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எட்டாத கனியாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த இன்று இணைய வழி கல்வி தான் சாதகமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கொரோனா முதல் அலை வந்துச்சு, இரண்டாம் அலையும் முடிந்து விட்டது, பல இழப்புகளை சந்தித்து விட்டோம், மூன்றாம் அலை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுடைய கல்வியை கற்றலை மேம்படுத்த வேற இணைய வழியை தவிர வேறு எந்த வழியாவது இருக்குதா அப்படின்னா சஜஷன் பாக்ஸில் எழுதி போட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா இது முதலுக்கே மோசமாக இருக்கம்மா. இயற்கை பூமிக்கு கிடைத்த வரம், மழை மண்ணிற்கு கிடைத்த வரம், நம்பிக்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், தொழில்நுட்பம் அறிவியலுக்கு கிடைத்த வரம், மாணவன் நாட்டிற்கு கிடைத்த வரம், அந்த மாணவனுக்கே கிடைத்த வரம் இந்த கொரோனா காலகட்டத்தில் கற்றலுக்கு கிடைத்த ஒரே வரம் இணைய வழி கல்விதான். தடைகள் பல வந்தாலும் அதை தகர்த்து அதையே படிக்கட்டுகளாக மாற்றினால்தான் ஐயா மாணவர் சமுதாயம் முன்னேறும். நன்றி. இதுகாரம் பேசியவர்கள் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியை தலைமை ஆசிரியர் பேசினார். ஆனால் திருமதி சித்ரா அவர்கள் உயிரியல் ஆசிரியை, தன்னுடைய தலைப்புக்கு முழுமையாக உயிர் கொடுத்து பேசியிருக்கிறார், கருத்துக்களை வாதமாக வைத்திருக்கிறார். அதை கேட்ட பிறகு ரமேஷ் என்ன பேசுகிறீங்களா, எப்படி பேசுகிறீங்களா, வாங்க வாங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் ஐயா அவர்களே, இந்த உலகத்தில் இரண்டு சிறந்த இடங்கள் இருக்கின்றன, அது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? ஒன்று தாயினுடைய கருவறை, இன்னொன்று பள்ளியினுடைய வகுப்பறை. தாயினுடைய கருவறை குழந்தைக்கு உயிரை கொடுக்கின்றது, பள்ளியினுடைய வகுப்பறை குழந்தைக்கு அறிவை கொடுக்கின்றது. அப்படி அறிவை கொடுக்கின்ற இன்றைக்கு நாம் வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த இணைய வழி வகுப்பு கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பாதகமா என்று பார்க்கும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தருகின்றது. அந்த பாதகத்தை உங்கள் முன் வந்து வைப்பதற்காக நான் வந்துள்ளேன். எனக்கு முன்னால் பேசின அதாவது எதிரணியினுடைய தலைவர் சேவிரையா அவங்க சொன்னாங்க, 2008 ஒரு அறிவிப்பு வந்து தான், அதாவது எல்லா மாணவர்களுக்கும் முக்கியமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த இணைய வழி கல்வி வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் அறிவிப்பு வந்ததுன்னு சொன்னார். சென்று அடைஞ்சதுங்களா ஐயா? நடுவர் ஐயா அவர்களே, எதிரணியில் பேசிய அந்த மூன்று பேரும் புள்ளி விவரம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க ஐயா. இந்திய நாட்டில் 82.6% விழுக்காடு மாணவர்களுக்கு கணினி வசதியே கிடையாது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 70.6% விழுக்காடு மாணவர்களுக்கு இணைய வசதியே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய இணைய வழி கல்வி என்பது எப்படி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்று சேரும்? அதேமாதிரி கௌரி மிஸ் பேசும்போது சொன்னாங்க,
மாணவன் வந்து தன்னுடைய நேரத்தை வந்து அவனே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா திட்டமிடுறான்னு சொன்னாங்க. நல்லா திட்டமிடுறீங்களே உங்களுடைய நேரத்தை. ஐயா, இன்றைய இணைய வழிக்கல்வி மாணவனுக்கு என்னவற்றை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கின்றது. நம்ம நேரடி வகுப்பறை கற்றல் வைத்தோம் அப்படின்னா மாணவன் என்ன பண்ணுவான்னா காலையில் 8:30 நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருவான். 9:00 அந்த வகுப்புகள் வந்து தொடங்கும். இந்த இணைய வழி வகுப்பும் இன்றைக்கி 9:00 தான் தொடங்குது. 9:00 தொடங்குகின்ற அந்த இணைய வழி வகுப்பை அவன் 9:00 தான் ஐயா வந்து பார்த்தோன்னா எழுந்திருக்கிறான். 6:30 எழுந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் இதுவரைக்கும் இணைய வழி கல்வி வந்ததுலேருந்து 9:00 தான் எழுந்திருக்கிறான். 9:00 தான் எழுந்து அந்த சீருடைய பள்ளிச்சூருடைய வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு தலையை கூட செய்வாமல் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காறான். ஐயா 9:00 எழுந்திரிச்சிடறேன் ஐயா. கண்டிப்பாக ஐயா, அதுவும் 10:00 அப்போ உங்களுடைய இணைய வழி கல்வி சுறுசுறுப்பாக இருந்த மாணவர்களை என்ன செய்ய, அதாவது என்ன செஞ்சிடுச்சு, மிகுந்த ஒரு சோம்பேறித்தனமாக வந்து மாற்றிவிட்டது. ஐயா, 1 பள்ளி ஆரம்பித்த உடனே ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் முதலாக வந்து பள்ளிக்கூடம் போனீங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஒரு மாணவி வந்து கூறுகின்றால், எங்களுக்கு ஆசிரியர்கள் இணைய வழியிலே வந்து பாடம் எடுக்கும்பொழுது சரியாக புரியாது, இன்றைக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்திலே வந்து இந்த பாடத்தை வந்து கவனிக்கும் பொழுது எங்களுக்கு ஆசிரியர் நடத்திய பாடம் மிகவும் வந்து தெளிவாக புரிகின்றது என்ற ஒரு பதிலை வந்து தந்தாங்க. தெரியுங்களா ஐயா, உங்களுடைய இணைய வழி வகுப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை தந்திருக்கிறது என்று. அதே மாதிரி சொன்னாங்க, இணைய வழி வகுப்பு வந்து 20 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புள்ளி உரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, தமிழக கல்வித்துறையில் தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 59,000 பள்ளிகள் இருக்குங்க ஐயா. அந்த 59,000 பள்ளிகளில் சுமார் 1.3 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 1.3 கோடி மாணவர்கள்ட்டையும் இந்த இணைய வழி வகுப்பை வந்து எதிர்கொள்வதற்கு 50 விழுக்காடு மட்டுமே அவங்கள்ட்ட கையில் வந்து கைபேசி இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 50 விழுக்காடு மாணவர்களுக்கு என்னாச்சு? அப்போ இதுலேருந்தே தெரியுது உங்களுடைய இணைய வழி கல்வி என்பது மிகப்பெரிய வந்து ஒரு பாதகத்தை விளைவிக்கின்றதுன்னு. அதே மாதிரி சொன்னாங்க ஐயா, எனக்கு முன்னால் பேசிய சித்ராமேசு சொன்னாங்க, இணைய வழி வகுப்பு வந்து கண்ணு தெரியாதவனுக்கு கையில் கொடுத்த கைத்தடியம், அதை வச்சுக்கிட்டு அவன் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதையில் போனால் பரவாயில்ல, ஆனால் இணைய வழி வகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாமல் யூடியூப் பண்ணுன்றது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு தவறான ஒரு கிணற்றை நோக்கி தானே அவன் வந்து போயிட்டுருக்கான். இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் தானே வந்து மிஞ்சி இருக்கின்றது. அதே போல் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தலைப்பை பார்க்காம பேசுகிறோமா, நீங்கள் முதல்ல தலைப்பை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இன்றைய சூழல் எங்கே அங்கே இருக்கு, சரியாக சூழல் எங்கே இருக்குது, இணைய வழி வகுப்புகள் இன்ன அதாவது கற்றல் கற்பித்தலுக்கு சாதகமா பாதகமா அப்படிதான் இருக்கு. நீங்க முதல்ல சரியா, அது பேனர்ல பிரிண்டிங் மிஸ்டேக் ஐயா. அதே மாதிரி சொல்றாங்க, உப்பு சப்பில்லாத உணவை வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல வந்து ஆர்டர் பண்றாங்க. உப்பு சப்புன்னு தெரியுது, அப்புறம் எதுங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றீங்க? உப்பு சப்பில்லாத உணவுகள் எதற்கு? உங்களுடைய இணைய வழி கல்வி என்பதும் உப்பு சப்பில்லாத உணவை போன்றதுதான், புரியுதுங்களா ஐயா? ஸ்மைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்மைல் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க. அந்த ஆய்வு என்ன சொல்லுகின்றது என்றால், தமிழகத்தில் உள்ள மாணவர்களிடம், முக்கியமாக பள்ளி மாணவர்கள்ட்ட 56 விழுக்காடு மாணவர்கள்ட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பாருங்கள், திறன்பேசி இல்லை, முக்கியமாக 56 விழுக்காடு மாணவர்கள்ட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எதிரணியினரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு விழாவுக்கு போய்க்கிறீங்க, அங்கே பிரியாணி போடுறாங்க. என்னது பிரியாணி போடுறாங்க? பிரியாணி போடுறாங்க. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, எல்லா இலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வருது. ஒரு உங்களுடைய இலைக்கு லெக் பீஸ் வரலாம், நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அவங்க 3 பேர் வச்சுட்டு வெளியில் வந்து சொல்லிட முடியுமா, எல்லா இலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க குறைந்த நபர்களிடம் மட்டுமே கைபேசி இருக்கின்றது. அது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இது மிகப்பெரிய ஒரு பாதகம். ஐயா, இன்றைய சூழலில் நம்ம விவசாயம் போய்த்து போச்சு, ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாதித்து போச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் பள்ளிகளில் மாணவர்களுடைய கற்றல் மிகவும் வந்து பாதிப்படைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னது, நம்ம யாருமே வந்து கவலைப்படலை. ஐயா, 45 நாடுகளில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க ஐயா,
எதுக்காக இந்த ஆய்வு நடத்துகிறாங்க அப்படின்னா, இணைய வழி கல்வியையும் நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடிய வகுப்பறை கல்வியும் என்ன பண்ணுறாங்க பார்த்தா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த 45 நாடுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வகையிலும் இந்த இணைய வழி கல்வி என்பது நேரடியாக நடத்தப்படக்கூடிய வகுப்பறை கற்றலுக்கு ஈடாகாது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஐயா, இந்த இணைய வழி கல்வி வந்தாலும் வந்தது கடந்த 1.5 வருடங்களாக இந்த மாணவர்கள் இணைய வழி கல்வி அப்படின்ற பேரில் படிக்காத பெற்றோர்களை எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க தெரியுங்களா ஐயா. மாதிரி தான் ஒரு வீட்டில் ஒரு பையன் இணைய வழி கல்வி அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, செல்லில் வந்து கேம் விளையாடிட்டுருக்கான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா இன்றைக்கி 9 மணிக்கு உனக்கு வந்து இணைய வழி கல்வி இருக்குது, நீ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாமல் கேம் விளையாடிட்டுருக்கியே அப்படின்னு கேட்குறான். அவன் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான் பாருங்க அவங்க அப்பாவுக்கு, அப்பா போங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது வந்து பிடி பீரியட், இது பிடி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. படிப்பறிவு இல்லாத அந்த பெற்றோருக்கு அவருக்கு என்னையா தெரியும், இது கூட பரவாயில்ல ஐயா. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துகிட்ருக்கேன், சரி மீல் பறவை போயிட்டுருக்கே எல்லோரும் வந்து தமிழ் புத்தகம் வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். அறிவழகன் ஒரு மாணவ ஐயா, நல்லா நீங்கள் பேர் என்ன? அறிவழகன். அறிவழகன் நீங்கள் நல்லா பேரை உள்ளே வாங்கணும். அறிவழகா எங்கே உன் புத்தகத்தை எடுத்து காட்டு அப்படின்னு நான் சொன்னேங்க ஐயா. அந்த அறிவழகன் அதுக்கு எனக்கு திரும்ப ஒரு பதில் கொடுத்தான் பாருங்க ஐயா, ஐயா என் புத்தகத்தை வந்து பார்த்தினா நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு. வழக்கமாக நமக்கு வந்து வகுப்புகளில் பதில் அளிக்கக்கூடியது அவன் என்ன பண்ணுறான் பார்த்தினா வீட்டில் இருக்குன்னு கூட தெரியாமல் இந்த பதிலை சொல்கிறான். என்னடா சொல்ற, வீட்டில் நீ வீட்டில் இருந்துகிட்டு தான் வந்து அட்டன் பண்ற, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அறிவழகன் லெஃப்ட் அப்படின்னு அறிவழகன் போயிட்டார். போன வாரம் இந்த மாணவர்கள் வீட்டிலே வந்து எழுதி நமக்கு கொடுத்த அந்த விடைத்தாள்களை திருத்தணும் ஐயா. ஐயா முன்னெல்லாம் நாங்கள்லாம் சரி இந்த விடைத்தாள்களில் வந்து எழுதும்போது முதல் முதல்ல மேலே என்ன எழுதும் அப்படின்னு பார்த்தா ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம், இல்லைன்னா வந்து முருகன் துணை, விநாயகர் துணை, ஜீசஸ் துணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எழுதுவோம். பையன் எழுதியிருக்கான் பாரு, ஒரு துணை தேவைப்படுதான? ஆமாங்க, பையன் எழுதியிருக்கான் பாருங்க ஐயா, மூன்றாவது அலையே துணை, மூன்றாவது அலையே துணை. எப்படி அவன் ஒரு நம்பிக்கையில் தான் அவன் பையன் முடிவு பண்ணிட்டான் மூன்றாவது அலை வருன்னு. மூன்றாவது அலை வரும், எப்படியும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அரசாங்கம் நம்ம எல்லாரையும் பாஸ் போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில படிக்காம என்ன பண்றான் இருக்காங்க ஐயா. அப்ப இது மிகப்பெரிய ஒரு பாதகம். அதே மாதிரி நிறைய இந்த இணைய வழி கல்வி மூலமாக நிறைய குறைகள் இருக்கு ஐயா. நம்ம நினைக்கிறோம் பையன் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய வகுப்பறையை நம்மளுடைய கற்பித்தல பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் என்ன தெரிய பண்றாங்களே ஐயா, நம்முடைய நம் அவன் என்ன பண்றான், அவனுடைய மொபைல்ல அவனை அந்த இதை வகுப்பை என்ன பண்றான் அந்த ஜூம் அப்ப மினிமைஸ் பண்ணிட்டு அவனுடைய நண்பர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிட்டோம், யூடியூப்ல போயிட்டு நோண்டிட்டோம், என்ன பண்றான் இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா லேர்னிங். ஆமா, அடிஷனல் லேர்னிங். இது கூட பரவாயில்லைங்க ஐயா. அதாவது கீழ்நிலை அளவில் எல்கேஜி யூகேஜி படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு செல்போனை பத்தி, அதுவும் ஸ்மார்ட் போனை பத்தி என்ன தெரியுங்க ஐயா? ஒன்றும் தெரியாது. அப்ப காலையில இருந்து இல்லையா, இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் செல்போன்ல வர வீடியோ பார்த்தா பிள்ளைக்கு சாப்பாடே ஊட்டுறாங்க. அந்த காலத்துல நம்ம வளர்த்த தாய்மார்கள் நிலா சோறு ஊட்டுறாங்க. ஆமாங்க ஐயா, அந்த வகுப்பறைக்குள்ள எப்படி போகணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்மியூட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. அப்ப ஒரு குழந்தை கற்றலை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணால் கூடவே இருக்கணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு குறையா. இதில் வேற பெற்றோர்கள் வேற ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இங்கே நம்ம ஆசிரியர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இடர்பாடுகளை எதிர்கொண்டிருப்பாங்க ஐயா. அந்த ஜூம் ஆப்பை அப்டேட் பண்ணலனா கூட நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பறைக்குள்ள நம்ம ஆசிரியரும் சரி மாணவர்களும் என்ன பண்ண முடியாது, நுழையவே வந்து முடியாது ஐயா. பைபிள் நீதிமொழியில், அதாவது பைபிளில் நீதிமொழிகள் அதிகாரம் 1:5 ஒரு செய்தி சொல்கிறாங்க ஐயா, ஞானமுள்ளவன் கேட்பான், கற்றலை அதிகரிப்பான், ஞானமுள்ளவன் ஞானத்தை அடைவான், கல்வி கற்பதற்கென்று ஒரு இடம் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் ஐயா. ஞானமுள்ளவன் ஞானத்தை அடைவதற்கும் கல்வி கற்பதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது வகுப்பறை கற்றல் மட்டும்தான் ஐயா. ஒருபொழுதும் இவர்கள் கூறிய அந்த இணைய வழி வகுப்பு என்பது அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை மட்டுமே வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் திருக்குறளை சொல்லியிருக்காரு, முக்கியமாக கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் கால்வோடா நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. ஐயா உங்களிடம் ஒரு கேள்வி, மறுபடியும் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபித்துக்கொள்ள வேண்டாம். இல்லை கேளுங்க கேளுங்க.
கடலிலே ஓடக்கூடிய படகு சாலையில போகுமா எங்கய்யா? போகும் போகும், ஏன் போகாது? கடலிலே செல்லக்கூடிய கப்பல் தரையிலே செல்லாது, தரையிலே செல்லக்கூடிய தேரானது கடலிலே செல்லாது. சரியான உங்களுடைய இணைய வழி கல்வி என்பது தரையிலே இருக்கு, அதாவது தரையிலே கடலிலே செல்லக்கூடிய கப்பலை வந்து நகர்த்தி செல்வதற்கு சமம். அதில் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கின்றதோ இந்த இணைய வழி கல்வியிலும் அவ்வளவு இடர்பாடுகள் உள்ளன. ஐயா, தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் என்று. வகுப்பறை கற்றலிலே ஒரு மாணவன் கற்பித்தலை பெறும் பொழுது அவன் நிறைகுடத்தை போன்றவன், அந்த அறிவு எப்பொழுதும் அவனுக்கு தழும்பாமல் இருக்கும், ஒருபொழுதும் அலட்டி கொள்ள மாட்டான். ஆனால் இணைய வழி கல்வியிலே அறிவை பெறுகின்ற அந்த மாணவன் ஒரு குறைகுடத்தை போன்றவன், எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளும்பி விடலாம். இன்றைய சூழ்நிலையில் கற்றல் கற்பித்தல் என்பது இணைய வழியாக நீங்கள் கொடுக்கும்பொழுது அதிக விதமான பாதகத்தை மட்டுமே நாம் வந்து சந்திக்க நேரிடும். எனவே அதாவது இணைய வழி கல்வி என்பது சாதகத்தை கொடுக்காது, பாதகத்தை மட்டுமே கொடுக்கும் என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு அணியினரும் அவர்களுடைய தலைப்புக்கு ஏற்ப தங்களுடைய வாதங்களையும் விவாதங்களையும் மிக ஆழமாக இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மிகவும் ஆழமாக அனுபவ ரீதியாக கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். திறன் பேசி அலைபேசி என்று சொல்கின்றோமே, அதை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் போகின்ற பொழுது பெற்றவர்கள் படுகின்ற அவஸ்தையை நாம் பார்க்க முடிகின்றது. கொரோனா காலத்திற்கு முன் கொரோனா காலத்திற்கு பின் என்று பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இதனுடைய தாக்கங்களும் விளைவுகளும் விளங்கும். அதே போலதான் இந்த பக்கமும் சாதகமே என்று பேசினார்களே அவர்களுக்கும் இது பொருந்தும். சாப்ட்வேரின் முதன் தலைமுறை பிள்ளைகளை நாம் எப்படி கையாளுவது என்பதை நாம் படித்துக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். பரீட்சை என்றால் என்ன? எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நீ இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க ரெண்டு அணியினரும். இப்பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது, பரீட்சை என்றால் என்ன, எக்ஸாம் என்றால் என்ன என்று ஒரு மாணவனிடத்தில் வினவின பொழுது அந்த மாணவன் சொன்ன பதில் கேளுங்க. தெரியாததிலிருந்து தெரியாததை ஆசிரியர் கேட்பார், ஆசிரியர் எங்களுக்கு தெரியாததை கேள்வியாக கேட்பார்கள். புரிஞ்சா? ஆசிரியர்களுக்கு தெரியாததை நாங்கள் பதிலாக எழுதுவோம் அப்படி என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எக்ஸாம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு மாணவன் தருகின்ற பதிலுரை. விஞ்ஞானமும் அறிவியலும் எவ்வளவு உயர 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 மேலே சென்றாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலையிலே ஒரு எல்லையிலே அவன் தோற்று போகின்ற அனுபவத்தை என்னுடைய வயதுக்கு நான் பார்த்திருக்கின்றேன். வரலாறும் அதுதான் சொல்லுகின்றது. Real world to digital world. A kind of shift is being taken from real world to digital world. The present situation. People have moved from real world to digital world. இது படிச்சுங்க. நான் இந்து தமிழ் நாளிதழ ஆகஸ்ட் 13 தேதி 2021 கடந்த மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விளக்க உரை. 15 கோடி பேருக்கு முறையான கல்வி கிடைக்கவில்லை, மத்திய கல்வி அமைச்சர் கூறிய கூற்று. 3 வயது முதல், நன்றாக கவனிங்க பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, 3 வயது முதல் 22 வயது உள்ள பிள்ளைகள் 50 கோடி பேர் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். 75வது சுதந்திர தினத்தை நாம் இப்பொழுதுதான் கொண்டாடி முடித்து சுதந்திரம் பெற்ற இந்த மக்கள் தொகையில்
அடிப்படையான கல்வி வசதி கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, 20 கோடி பேர், அதாவது மக்கள் தொகையில் 25% மக்கள் கல்வி அறிவு வாய்ப்பு இல்லாத சூழல் உருவாகி இருக்கிறது என்பது அந்த காலத்து செய்தி அல்ல, சமீப நாட்களில் இருக்கின்ற செய்தி. அதே வகையில் இந்த தலைமுறையில் இருக்கின்ற பிள்ளைகளாகிய நாம் அனைவரும், உலகளாவிய இந்த சமுதாயமும் இந்த அவல நிலையை சந்தித்து வருகிறோம். இந்த மாற்றத்தை நாம் உணர்ந்து வருகின்றோம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் பொதுவான அச்சங்கள் என்று ஒன்று உண்டு. அந்த அச்சங்கள் கல்வி முறையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய முறையாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய கனவாக இருக்கலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, எல்லாவற்றையும் தீர்மானிக்க இந்த மாற்றங்கள் ஏனிப்படியாக இருக்கிறது, உதவுகிறது. பள்ளிக்கூடம் திறந்த உடனே சொன்னாங்க, பாலைவனமாக இருந்த இந்த பள்ளிக்கூடங்கள் பள்ளியின் திறப்பு நிமித்தமாக பூஞ்சோலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது எத்தனை உண்மை! பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் முழுமையாக பூட்டி கிடந்த நாட்களை எண்ணி பார்த்தால் அது நிச்சயமாகவே பாலைவனமாக தானே நமக்கு தெரிந்தது. அந்த பாலைவனத்திலும் இந்த இணையவழி வகுப்புகளை பூந்தோட்டமாக ஆசிரிய பெருமக்கள் பார்க்கவில்லையா? மாணவ செல்வங்கள் அந்த இணையவழி வகுப்புகளை உபயோகப்படுத்தவில்லையா? தங்களுடைய ஆற்றல் திறனையும் படிப்பு திறனையும் பிள்ளைகள் கூட்டிக் கொள்ளவில்லையா? அதன் நிமித்தமாக ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய ஆயத்த பணிகளை செய்து எடுத்து வீட்டிலே செய்து எடுத்து இன்னுமாக, ஏனென்று சொன்னால் பெற்றோர்களும் பார்ப்பார்கள், பிள்ளைகளும் பார்ப்பார்கள், இந்த சமுதாயம் நம்மை ஒரு ஆசிரியராக பார்ப்போம். எனவே இந்த ஆசிரிய பணியை நாம் சிறந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் உங்களுடைய ஆயத்த பணிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லையா? இயற்கை பேரிடர்கள், கொள்ளை நோய்கள், அரசியல் நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் தலைமுறைகளை நிச்சயமாக பாதிக்கின்றன. இணையவழியில் உள்ளூர் நிகழ்வுகள் கூட உலக நிகழ்வுகளாக மாற்றப்படுகின்றது. படகு செய்யலாம், ஆனால் கடலை உருவாக்க முடியாது. விமானத்தை செய்யலாம், ஆனால் ஆகாயத்தையோ காற்றையோ உருவாக்க முடியாது. கடந்த 19வது நூற்றாண்டில் நடந்த அத்தனை உணர்ச்சியையும் தாண்டி மிகவும் உயரமாக இந்த நூற்றாண்டில் அநேக அறிவியல் மாற்றங்களை, அறிவியல் வளர்ச்சிகளை, விஞ்ஞான வளர்ச்சிகளை இந்த மனித குலமானது கண்டிருக்கிறது. இத்தனை நூற்றாண்டும் சேர்த்து ஒரே நூற்றாண்டில் அதிக அசூர வளர்ச்சியை இந்த மனித குலமானது கண்டிருக்கிறது. வரலாறு சொல்கிறது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜெர்மன் பான் சயின்டிஸ்ட், எ தியோரட்டிக்கல் பிசிஸ்ட், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பேஸ் டைம் கிராவிட்டி யூனிவர்ஸ், அதாவது சார்பியல் கோட்பாடு என்று சொல்லுவார்கள். இதை கண்டுபிடித்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜெர்மானியர்கள் யூதர்களை தாக்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம், 2வது உலகப் போரின் நேரத்தில் விஞ்ஞானிகளின் முயற்சியால் அந்த காலகட்டத்திலே அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, அணுகுண்டு தயாரிக்கவும் பட்டது. ஆனால் அணுகுண்டு தயாரிக்கப்பட்ட பிறகு 2வது உலகப் போர் நின்றுவிட்டது. ஜெர்மனியும் அடங்கி போனது. அந்த 2வது உலகப் போரின் பொழுது அமெரிக்க அதிபராக ஹாரி ட்ரூமன் என்பவர் அதிபராக பொறுப்பேற்றார். நன்றாக கவனிங்க, தன் பலத்தை, அமெரிக்காவின் பலத்தை ஹாரி ட்ரூமன், 33வது அதிபர், அமெரிக்காவின் அதிபர், தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய நாட்டின் பலத்தையும் அந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி தயாரிக்கப்பட்ட அந்த அணுகுண்டுவை எப்படியாவிலும் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜப்பான் மீது வீசினார். கண்டுபிடிக்கப்பட்ட ஜெர்மனியை சார்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் கெஞ்சி மன்றாடுகிறார், இப்படிப்பட்ட வேலையை தாங்கள் செய்ய வேண்டாம்,
இது விஞ்ஞான வளர்ச்சி நிமித்தமாக நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. இது அசுர வளர்ச்சி, இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். பேச்சு கேட்கப்படவில்லை. மனித குலத்திற்கு விரோதமாக இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி கெஞ்சினார்கள். பேச்சுக்கள் ஈடுபடவில்லை. எப்பொழுதும் அறம் உடையவர் சொல்லும் சொல் ஆட்சியில் இருப்பவர்கள் காதில் விழுந்தால்தான் உலகம் உயர முடியும். ஆனால் அதிகார வர்க்கத்தினுடைய செவி எப்பொழுதும் வேறு செவியாகவே இருக்கிறது. ஆனால் அணுகுண்டுவை அமெரிக்கா ஜப்பான் மீது வீசியது. அப்பொழுது உரத்த குரலில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரு பெரிய கூற்று. பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்கிறார்கள், ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியதற்கு நீங்களும் ஒரு காரணம் அல்லவா? அவர் சொன்ன பதில், போர் ஆயுதங்களை உருவாக்க அறிவியலை தவறான வழியில் பயன்படுத்தி வரும் தலைவன் நான் அல்ல. சாதாரண துறைகளில் பயன்படுத்த உதவக்கூடிய ஒரு அறிவியல் கூற்றை தான் நாங்கள் உருவாக்கினோம். அதை சரியான நேரத்தில் சரியான பாதையில் சரியான போக்கில் உபயோகப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். அப்பொழுது அவர் காந்தியை, அகிம்சாவளி காந்தியை நினைவுபடுத்துகிறார். அறிவியல்வாதி தீமையை விரும்பவில்லை, அறிவியலை கையில் எடுத்த அரசியல்வாதி தீமையை விரும்பினான். அறிவியல் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்பான பேச்சாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, இந்த சமுதாயமே அறிவியல் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. அதை எதிர்த்து வாதங்களும் விவாதங்களும் செய்வதனால் என்ன பயன்? எனவே அறிவியல் சார் செயலியை இணையவழி கண்டுபிடித்தது குற்றமல்ல, ஆனால் அதை குற்ற செயல்களுக்கு உட்படுத்துவதுதான் தவறான செயல். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது என்பது மனிதனுடைய மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். எனவேதான் கற்றுக் கொடுப்பவர். கற்று கற்று கற்று. என்னதான் அறிவியல் அசுர வளர்ச்சியை கண்டிருந்தாலும், தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்திருந்தாலும், வகுப்பறையில் நேரடியாக உட்கார்ந்து படிக்கக்கூடியது போன்ற அனுபவம் புரிதல் நிச்சயமாகவே வருவதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அனுபவ ரீதியாக பிள்ளைகள் அந்தந்த சூழலுக்கு அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்தந்த அனுபவங்களை அவ்வப்பொழுது பெற்றாக வேண்டுமே. எனவே தொடர்ச்சியான வகுப்புகளை புறக்கணித்து இணையவழி மூலமாகவே வகுப்புகளை நடத்தினால் அது சாதகமாகவே அமைந்துவிடும் என்று சொல்லி நாம் பேசுவதற்கு இங்கு வரவில்லை. எந்த காலத்திலும் எல்லா சூழலிலும் நிலைத்து ஓங்கி நிற்பது அந்த காலத்து குருகுல முறை துவங்கி இந்த காலத்து நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரியல் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் வெரி மச் நீடட் ஆல் தி டைம். அதை உரக்க நாம் எங்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். நேரடி வகுப்புகளும் இருந்து இணையவழி வகுப்புகளும் தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் கற்றுத்தருபவரும் கற்பவரும் இரண்டு புறமும் ஒரு முழுமையை பெற முடியும். எனவே தலைப்பை வைத்து பேசினோம் என்று சொன்னால் என்றும் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் எல்லா காலத்திலும் ஓங்கி நிலைத்து நிற்பது வகுப்பறை நேரடி வகுப்புகளே என்றாலும், இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் இணையவழி வகுப்புகள் தான் வகுப்பறைகள் பாலைவனமாக இருக்கின்ற நாட்களில், திண்டுக்கல் பூட்டை பெருசாக பூட்டி வைத்திருக்கின்ற இந்த நாட்களில், பிள்ளைகளுக்கு கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இணையவழி வகுப்புகளில் பாதகங்கள் இருந்தாலும்
அதை சாதகங்களாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் இணையவழி வகுப்புகள் இன்றைய சூழலில் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் சாதகமே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.